எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம எனக்கு சிந்தனை பெட்டகத்தில் புதுசாக ஒரு கதை பார்ப்போம். நாம் என்னிலிருந்து பார்க்க போகிற கதையினுடைய பெயர் நியாய தண்டனை. விடிய காலையில் 5 மணிக்கு வீட்டில் தன்னோட ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. மதி நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அதே நேரத்தில் அவங்களோட செல்ஃபோன் அடிக்குது. செல்ஃபோன் ரிங் அடித்த உடனே முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் கணவரும் எழுந்திரிச்சிட்டாங்களான்னு ஒருக்கா பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வால்யூம் கம்மி வச்சுருக்கக்கூடிய தன்னுடைய மொபைல் எடுத்துக்கிட்டு பார்க்குறாங்க. அதில் முன்னாடி எஸ்பின்னு வருது. காலையில் 5 மணிக்கு எஸ்பி நமக்கு எதுக்காக கூப்பிடணும்? அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேஸ் விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வெளில வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சார், குட் மார்னிங் சார். இன்ஸ்பெக்டர் மதி, சாரிம்மா, நான் இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சார், இட்ஸ் ஓகே சார், சொல்லுங்கள் சார். ஒரு சேட் நியூஸ், அதை இன்ஃபார்ம் பண்ணுறக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வாழ்வு அனாதை இல்லம் தெரியுமா? வாழ்வு அனாதை இல்லம்? ஆமாம் சார், எங்கள் ஏரியாக்குள்ளே தான் வருது. அதனுடைய ஃபவுண்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்களா? சார், அவங்க ஒரு லேடி தான், பட் நேம் என்னன்னு சரியாக தெரியல. அவங்க பேர் வள்ளிமா. சொல்லுங்கள் சார், அவங்க இன்றைக்கி ஏர்லி மார்னிங் இறந்துட்டாங்க. சார், எப்படி சார்? அது கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா தான் பேச முடியும். ஓகே சார், 9 மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். நோ நோ நோ, நான் இருக்கிறதே அந்த வாழ்வு அனாதை இல்லத்தில் தான். சார், எனிதிங் சீரியஸ்? ஆமாம்மா, யாரோ அவங்கள மர்டர் பண்ணியிருக்காங்க. ஓ, ஓகே ஓகே சார், நான் அங்கே தான் இருக்கேன். நீங்கள் இமீடியட்டாக கிளம்பி அங்கே வந்துடுங்க. சரி சார். உள்ளே வந்தவங்க ஹஸ்பண்டை எழுப்பி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறமா டக்குனு ரெடியாகி யூனிஃபார்மில் அந்த வால்வு அனாதை இல்லத்தை தேடி போகிறாங்க. ஜீப் வந்து வீட்டு வாசலில் நிற்க, அதில் ஏறி அந்த அனாதை ஆசிரமத்தை நோக்கி போகிறாங்க. ஏற்கனவே அங்கே பரபரப்பாக இருக்க 2-3 கான்ஸ்டபிள்ஸோட எஸ்பி நின்றுட்டுருக்கிறாரு. வண்டியிலேருந்து இறங்கினவங்க வேகமாக உள்ளே போய் எஸ்பிக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு சார், சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிறாங்க. மதி ஃபோனில் சொன்னது தான், வாழ்வு அனாதை இல்லத்தை பற்றி இந்த ஊரில் தெரியாதவங்க யாருக்குமே இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த அனாதை இல்லம் உங்கள் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் தான் வந்திருக்குது. எஸ் சார், எங்கள் கண்ட்ரோலில் தான் வருது. இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கு யாரோ வள்ளியை கொண்டிருக்கிறாங்க. வள்ளி அப்படிங்கிறவங்க இந்த அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற ஃபவுண்டர், இவங்களை கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன இருக்காங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியணும். ஐஜி வரைக்கும் இவங்களை நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் வாழ்வு அனாதை இல்லத்து மூலமாக பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், எனக்கு எல்லாமே தெரியும். உங்கள் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அவர் உங்களுக்கு எல்லா இன்ஃபார்மையும் கொடுப்பாரு. எனக்கு இந்த கேஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். வள்ளி அவங்களோட இறப்புக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இந்த நாட்டில் நல்லவங்களா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வள்ளி ஒரு எடுத்துக்காட்டாயிட்டாங்க. சார், கண்டிப்பாக. இங்கே பாருமா, எனக்கு மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்துச்சுன்னா நான் உன்னை தான் ப்ரெஷர் பண்ணுவேன். அதனால் எனக்கு நீ சீக்கிரமாக ரிப்போர்ட் கொடுக்கணும். கலெக்டர் வரைக்கும் விஷயம் போயிடுச்சு. இன்றைக்கு மேலே நாம் இதில் டிலே பண்ண முடியாது. ஷியோர் சார், நான் எல்லாத்தையும் நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு என்ன ஏதுங்கிறத நான் சீக்கிரமாக உங்கள் டேபிளுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன். உங்கள் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். சரி சார். சொன்ன எஸ்பி அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு சல்யூட்டை போட்டதுக்கப்புறமா எஸ்பி கிளம்புன உடனே சப் இன்ஸ்பெக்டர் கதிர் இன்ஸ்பெக்டர் மதி பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. மேம், ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணியாச்சு, ஆம்புலன்ஸ் வந்தாச்சு, ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் ஆல்ரெடி செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. கொலை தான் மேம், கன்ஃபார்ம். எப்படி நடந்திருக்குது? ஒரே அடி தான் மேம். யாரோ பலமாக காலை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. அது மூலமாக அவங்க கீழே விழுந்து அங்கேருந்த டேபிளில் மண்டை அடித்து கீழே விழுந்திருக்காங்க. அப்போ கண்டுக்காத ஆள்னால பிளட் ரொம்ப லாஸ் ஆகி ஸ்பாட்லி அவுட் ஆகிட்டாங்க. வேறு எங்கெங்கிலும் அடையாளம் இல்லையா? யாரோ காலை பிடிச்சி இழுத்ததுக்கான கைரேகைகள் மட்டும்தான் அவங்க காலில் இருக்குது. மற்றபடி அவங்க உடம்புல வேற எங்கேயும் கைரேகைகள் இல்லை. அண்டு கீழே விழுந்த அதிர்ச்சியில் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அது கூட சேர்ந்து மண்டையிலேருந்து ரத்தம் நிறைய போனதுனால இறந்துருக்காங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாமே கேட்டிருக்குறோம், ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் இவ்வளோ நேரம்? மேம், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹேண்டில் பண்ணுறவங்கெல்லாம் இப்போ தான் மேம் வர வச்சு பார்த்துக்கிட்ருக்குறோம். இந்த ஆஸ்ரமத்தை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சிங்களா? எல்லாமே விசாரிச்சிட்டேன் மேம். இங்கே ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறவங்க, இங்கே தங்கியிருக்கிறவங்க எல்லாரையுமே விசாரிச்சிட்டேன். மொத்தமாக இந்த ஆஸ்ரமத்தில் 103 பேர் இருக்காங்க மேம். குழந்தைகள், பெரியவங்கள், கூடவே வயசானவங்கன்னு சொல்லிட்டு 103 பேர் ஒட்டுக்கா இருக்காங்க. தனித்தனியாக அனாதாசிரமங்கள் வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு
வச்சிட்டோம் அப்படின்னா பேர குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு பேர குழந்தைகள் கிடைச்ச மாதிரியுமே அம்மா அப்பா தாத்தா பாட்டி சகோதர சகோதரி இல்லாதவங்களுக்கு இவங்க கிடைச்ச மாதிரி குழந்தைகளும் நிம்மதியாக இருப்பாங்க, பெரியவங்களும் மனசாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா வாழ்வானாத இல்லாமல் சொல்லிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே மொத்தமாக 27 குழந்தைகள், அதாவது 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 27 பேருமே, 10 வயதுக்கு மேலே 30-35 வயசு வரைக்கும் மொத்தமாக 34 பேருமே, அதுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் 42 பேர் இருக்காங்க. இதில் 80 வயசுக்கு மேலே 2 பேர் இருக்கிறாங்க மேம். இவங்க எல்லாத்தையுமே நல்லா அன்பாக பாசமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க யாராவது ஏழை குழந்தைகள் அம்மா அப்பா இருக்கிறவங்க இல்லை அம்மா அப்பா இழந்து பெரியவங்களோட வீட்டு பெரியவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைகளுடைய எஜுகேஷன் மெடிக்கல் செலவு கூட வள்ளி ஸ்பான்சர் பண்ணிட்டு தந்திருக்காங்க மேம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு குழந்தைக்கு டியூமர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு 1 கோடி ரூபா செலவாகும்னு சொல்லும் பொழுது இவங்க ட்ரஸ்ட்லேருந்து 20 லட்சரூபா கொடுத்துருக்காங்க மேம். பக்காவாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களை சுற்றி முற்றி விசாரித்து பார்க்கும் பொழுது இவங்க கெட்டவங்கிறதுக்கான எந்த விதமான அடையாளமும் இல்லை. நோ நோ நோ, அப்படி இவங்களை சொல்ல முடியாது. நானே இவங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான், எங்கள் கசின் ஒருத்தருடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அப்போது 50 லட்சரூபா தேவைப்பட்டுச்சு, இவங்க 10 லேக்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு இவங்களை பற்றி தெரியும். மற்றபடி ஏன் எதுக்கு யார் இப்படி பண்ணியிருக்கணும்? கதிர், வேறு ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா? பண்ணினேன் மேம், ஏதாவது எதிரிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு. பட் ஆனால் தமிழ்நாட்டில் இவங்களை பற்றி கேட்டால் பெருமையாக சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறையா மூலமாக பணம் வருது. பண ட்ரஸ்ட்டுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட்லேருந்து 1 ரூபா கூட இவங்க எடுக்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்ப ஃப்ராங்காக மாதத்துக்கு 1 வாட்டி இவங்க ட்ரஸ்டில் இருக்கிற எல்லாரையும், ஈவன் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாரையும் ஒரு ஹாலில் உட்கார வச்சு அந்த மாதம் எவ்வளோ பணம் வந்துச்சு, எவ்வளோ கொடுத்துச்சு, எவ்வளோ போனது வந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டாப் டு பாட்டம் ஃப்ராங்காக சொல்கிறாங்க. ஓ, இந்த ட்ரஸ்ட்டுக்கு மேனேஜராக இருக்காங்களா? இருக்காங்க மேம், அங்கே இருக்கார்ல அவர் தான். சொன்ன உடனே சுப்பிரமணி காதலை கேட்டு ஓடியாடுறாரு. சுப்பிரமணியோட கண்கள் எல்லாம் கண்கள் அப்படி செவந்து கிடக்குது. காரணம், வள்ளி இறந்ததை அவரால் ஏற்றுக்க முடியல. சுப்பிரமணியும் அவருடைய மனைவி ராணியும் இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. பக்கத்தில் வந்த சுப்பிரமணி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, மேடம் வள்ளி அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி ஒரு தாயை நான் பார்த்ததே கிடையாது, எந்த படுவாவி பயன் தெரில, இப்படி அநியாயத்து கொண்டுட்டானுங்க, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்க தாய் தான், மகளாக பிள்ளையாக சகோதரியாக இருந்தாங்க. எங்களுக்கு கூட, எங்களுக்கு ஒரு பையன் 9 வயசாக இருக்கும்போது நோய் வந்து செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் சாகலான்னு போனோம். சாக போன எங்களை அந்திருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து வாழ வச்சிட்ருக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு இப்படியாக நாங்கள் எதிர்கூட பார்க்கல. சுப்பிரமணி அழுதுகிட்டே சொல்ல அவருடைய மனைவி பக்கத்தில் கதறி கதறி அழுகிறாங்க. இதை பார்த்த மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு, சரி மிஸ்ஸஸ் வள்ளியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களா? அம்மா, எத்தனை வருஷங்கிறதுக்கு முன்னாடின்னு தெரியல, ஆனால் அவங்க சொன்னது பிரகாரம் பார்க்கும் பொழுது ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்கும் அவருடைய கணவன் ராஜேஷ் தான் காரணம். அவர் இப்போ தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார். கேள்விப்பட்டேன், நியூஸில் பார்த்தேன், ஏதோ உடம்பு சரியில்லாமல். ஆமாம்மா, அவருக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாற்றலான்னு பார்த்தாங்க, ஆனால் முடியல. ஆனால் அவங்க இந்த ட்ரஸ்ட்டு வச்சதுக்கு காரணம் அவர் தான். சின்ன வயசாக இருக்கும் பொழுதே 2 பேர்த்துக்கும் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் ஆகும் பொழுது இவங்களுக்கு 18 வயசு, அவருக்கு 22 வயசு. ஆனால் ரொம்ப வருஷமாக 2 பேர்த்துக்கு குழந்தை கிடையாது. 30-35 வருஷத்துக்கு வரைக்கும் 2 பேர்த்துக்குமே குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டாங்க. அவருக்கு ஒரு 35 இருக்கும், இவங்களுக்கு ஒரு 30 இருக்கும். அப்போ வரைக்கும் 2 பேரும் குழந்தைக்காக தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் டாக்டர் குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு சொன்னதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு குழந்தையாக எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 15 வருஷமாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடத்துல ட்ரஸ்ட்லேருந்து காசு வாங்கி அந்த குழந்தைகளையும் பெரியவங்களையும் முதியோர்களையும் வளர்க்குறாங்க. முதல்ல எல்லாத்துக்கு தனித்தனியாக தான் இடம் வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு வீடாக ஆரம்பித்தாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தாங்க, ஒரு குழந்தைக்கு சகோதரன் சகோதரி அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு உறவு வேணும், அதே மாதிரி ஒரு வயசானவங்களுக்கும் பேரன் குழந்தை மகன் ஒரு உறவு வேணும். அப்படி இல்லாதங்காட்டுத்தானே ஆசிரமத்துக்கு வராங்க. ஏன் நாம் இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஆசிரமமாக பண்ணாங்க. அடுத்தவங்களுக்கு வாழ்வு கொடுக்கறதுனால இதுக்கு வாழ்வுன்னு பேர் வச்சாங்க. ரொம்ப தங்கமானவங்கம்மா, ஒருத்தரே கடுசொல் சொல்ல மாட்டாங்க. அப்படியே பாத்ரூம் போய் வச்சுருந்தாலும் அது எவ்வளோ பெரிய வயசானவங்களாக இருந்தாலும் முகசுளிக்காமல் கழுவுவாங்க. இவங்களோட பொறுமையை பார்த்து நாங்களும் ஆச்சரியப்பட்டு இருக்கிறோம். இதுக்காக அவங்க நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஏதோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் துடிச்சு போய் உதவி பண்ணுவாங்க. யாருக்காவது ஆபத்து அப்படின்னா முன்னாடி போய் தான் உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க. இப்பேற்பட்டவங்களை யார் என்ன பண்ணாங்க எங்களுக்கு சுத்தமாக தெரியல.
நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது ஒரு 30-35 வயசில் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இப்போ வள்ளிக்கு ஒரு 45 வயசு இருக்கும் தானே? ஆமாம், 45-46 வயசு இருக்கும். சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹேண்டில் பண்ணுற அந்த ரூமில் ஒர்க் பண்ணுற பையன் வந்துட்டு அப்படியா? ஆ, வந்துட்டுருக்குறாருமா. ஃபோன் பண்ணினேன், விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப பதறி போயிட்டான். தோ இப்போவே வந்துடுமா. சீக்கிரமாக வந்தால் எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் வரணும், நாங்கள் இங்கே வந்தாலும் நீங்கள் பதில் சொல்லணும். அதே மாதிரி ஸ்கூல், காலேஜஸ் எங்கே போனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த ஆசிரமத்தை விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் எங்கெங்கே ஸ்கூல் காலேஜஸ் போகிறாங்களோ அங்கேருந்து ஆசிரமத்துலேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருங்க. இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆசிரமத்துலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு. ஆ சரிங்க மேடம். சொல்லிவிட்டு அங்கேருந்து சுப்பிரமணி போயிடுறாரு. ராணியும் பின்னாடியே போக கதிர் பக்கத்தில் வந்த மதி, கதிர் மேடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கணும். அதே மாதிரி டாக் வர சொல்லுங்கள். போலீஸ் டாக் வந்து இந்த ஆசிரமத்தை ஃபுல்லாக என்ன ஏதுன்னு செக் பண்ண சொல்லுங்கள். 2-3 கான்ஸ்டபிளை போட்டு தரோவாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களே டைரெக்டாக 4-5 கான்ஸ்டபிள்ஸை கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்தில் இருக்கிற 103 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். மேம், குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க தான் போய் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது வகையில் க்ளூ கொடுத்துச்சு அப்படின்னாலும் அதை வச்சு துருவி எடுத்துருங்க. ஏன்னா எஸ்பி அந்தளவுக்கு ப்ரெஷர் போட்டு போயிருக்கிறாரு. ஆ ஓகே மேம், கண்டிப்பாக. நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்கிறதுனால டைரெக்டாகவே நம்மக்கிட்ட எல்லோரும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து. ஆ ஓகே மேடம். கதிர் மேடம், ஐஜிக்கும் எனக்கு எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு நிறையா கேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மட்டும் இந்த கேஸ்கிட்ட வந்துட்டார் அப்படின்னா என்னை உண்டலைன்னு பண்ணிடுவார். ஹெல்ப் பண்ணுங்கள். ஷியோர் மேம், கண்டிப்பாக. கதிர் சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் ஒரு வண்டி வந்து நிற்கா, அதுலேருந்து ஒரு பையன் வேகமாக ஓடியாடுறான். ஓடியாந்தவா டைரெக்டாக இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து, மேடம் நான் தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன், எப்படி வள்ளியம்மா இறந்தாங்க? அவங்க இறந்துட்டாங்க, அதை பற்றி இப்போ நான் டேட்டில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் அந்த ஃபுட்டேஜெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியுமா? பார்க்கலாம் மேடம், ஆனால் எங்கள் அம்மாவோட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் இப்போது அதை பற்றி பேச வேண்டாம், நான் என் டியூட்டி பார்க்கணும். இங்கே இருக்கிற எல்லாரோடைய ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. மிஸ்ஸஸ் வள்ளியோட இழப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறையா பேர்த்துக்கும் ரொம்ப சோகமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது. ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. அதுக்காக நம்ம அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ப்ளீஸ் அந்த ரூமுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஃபுட்டேஜை பார்க்கலாம். மதி பேசுகிறது அந்த பையனுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் மதி அவங்க வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் மேலிடத்துலேருந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் தான். அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மதியினால் தாங்கவே முடியாது. காரணம் ஐஜி. ஐஜிக்கும் மதிக்கும் நிறைய விஷயங்களில் ஒத்து போகிறது கிடையாது. ஐஜி எப்போவுமே ஏதாவது கேஸில் மடி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா எப்படா காலை வாரி விட்டு அவங்களை கண்டுபிடி திட்டலான்னு பார்த்துட்ருப்பாரு. அதனால தான் சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் ரொம்ப நல்ல பேர் எடுத்து பெரிய இடத்துல இருக்கக்கூடிய வாழ்வு அநாத ஆசிரமத்தினுடைய ஃபவுண்டரான வள்ளி இறந்து போனதுங்கிறது தமிழ்நாட்டில் தீயாக பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால தான் இவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர்த்தினால அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் மதி வேற வழி இல்லாமல் தன்னுடைய டியூட்டி பார்க்குறாங்க. சிசிடிவி ரூமுக்குள்ளே போய் எல்லா ஃபுட்டேஜும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அரை மணி நேரத்தில் வள்ளியோட டெட் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்காக கொண்டு செல்லப்பட்டு ஃபாரன்சிங் ஆஃபீஸரோட எல்லா டியூட்டியும் பண்ணிட்டு இருக்க மோப நாய்கள் அதாவது போலீஸ் டாக் வந்து எல்லா பக்கம் செக் பண்ண ஆரம்பிக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியாக வள்ளி உள்ளே வந்ததுலேருந்து அடுத்து வள்ளி இறந்து போன நேரம் அதாவது இன்ஸ்பெக்டர் மதி வர்றதுக்கு முன்னாடி எஸ்பி வந்த நேரம் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க. எந்த பக்கத்துல இருந்தும் யாரும் வந்த மாதிரி தெரியல. யாருமே உள்ளே வரல அப்படின்னா வெளியிலேருந்து வந்த ஆட்கள் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்கிறதுல சரியில்லை. ஏன்னா காரோ பைக்கோ எதுவுமே உள்ள ஆட்கள் வரல. அப்போ கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய யாரோ தான் இப்படி நடந்திருக்கணும். உள்ள இருக்கக்கூடிய 103 பேர் இன்க்ளூடிங் ஒர்க் பண்ணுறவங்க யாரோ தான் வள்ளி இப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வேகமாக ஓடியார கான்ஸ்டபிள் மூச்சரிச்சுக்கிட்டே இன்ஸ்பெக்டர் மதியை கூப்பிடுறான். மதி எந்திரிச்சு அவர் இருக்கக்கூடிய பரபரப்பை பார்த்து, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க மேடம், கொஞ்சம் பின்னாடி வாங்க மேடம். அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் மதி வேகமாக ஓடி போகிறாங்க. பின்னாடி பக்கம் போய் பார்க்கும் பொழுது மோப்பநாய் அதாவது போலீஸ் டாக்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல பறச்சுக்கிட்டு இருக்கு. என்னது, தோண்டி பார்க்க வேண்டியதானே, நீங்கள் வந்தீங்கன்னா என்ன கதிர், நான் வரணுங்கிற அவசியம் கிடையாது, ஆளை வர சொல்லிட்டீங்களா? தோ இப்போ ஃபோன் பண்ணுறேன் மேடம் சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கதிர் ஃபோன் பண்ணி கால் மணி நேரம் கிளம்பிச்சு ஆட்கள் ரொம்ப வேகமாக வர்றாங்க. அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த தோண்ட
கொண்ட எல்லாருக்கும் படபடப்பு. கடைசியா தோண்டி முடிக்க முடிக்க உள்ள இருந்து பயங்கரமான வாடை. கண்டிப்பா டெட்பாடி உள்ள இருக்குது மேம், தோண்டிட்டு இருக்கிற ஒரு சொல்ல மதி தன்னோட புருவங்களை சுருக்கி கதிர பாக்குறாங்க. தெரியல மேடம் என்ன அப்படின்னு கதிர் மதியை புரிஞ்சுக்கிட்டு உடனே பதில கொடுக்குறாரு. அவங்க தோண்ட தோண்ட ஆர்வத்துல குழி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மதி, சப் இன்ஸ்பெக்டர் கதிர், ரெண்டு மூணு கான்ஸ்டபிள்ஸ், கூடவே வாழ்வு அனாதை ஆசிரமத்தினுடைய மேனேஜர் சுப்பிரமணி, ராணி எல்லாருமே அந்த இடத்துல எட்டி பார்த்துட்டு இருக்க கரெக்டா குழி தோண்டிட்டு இருக்கிறவரு, மேடம் இங்க ஒரு டெட் பாடி இருக்குது. எல்லாரும் ரொம்ப பயந்து போய் அந்த இடத்த எட்டி பாக்குறாங்க. அதே நேரத்துல ஒரு ஆணுடைய டெட் பாடி அந்த குழியிலிருந்து எடுக்கிறாங்க. எடுத்து மேல போட்ட அடுத்த நிமிஷம் மதியோட கண்களை மதியினால் நம்பவே முடியல. ஏன்னா உள்ள இருந்து எடுக்கப்பட்ட டெட் பாடி ஒரு ஆண். அவரு ரொம்ப ஃபேமஸான பிஸ்னஸ்மேன், கிட்டத்தட்ட பெரியாட்கள் யாருக்குமே அவரை தெரியாம இருக்கவே இருக்காது. கண்கள் விரிஞ்சு மூக்கில் கரைச்சி வச்சுக்கிட்டு அதையே உத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மதி பக்கத்தில் வந்த சப் இன்ஸ்பெக்டர் கதிர், மேடம் இவர் வேதா, ஐஜே இன்டர்நேஷ்னலுடைய ஓனர், மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், ஆனால் இவர் யாருக்கு ஒன்று இந்த இடத்துல வச்சுருக்க முடியும்? பக்கத்தில் நின்றுக்கக்கூடிய சுப்பிரமணியும் ராணியும், ஐயோ மேடம் வேதா ஐயா எப்போ வந்தார், யார் இப்படி இவரை பண்ணது? இன்ஸ்பெக்டர் மதி திரும்பி அவங்கள பார்க்க, மேடம் இவர் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய பணம் கொடுப்பாரு, அடிக்கடி இவர் பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். இவர் மட்டும் இல்லை, இவர் இவருடைய ஒய்ஃபு சேர்ந்து எங்கள் ட்ரஸ்ட்டோட இணைஞ்சு நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இவர் யார் இப்படி பண்ணது? இவரும் ரொம்ப நல்லவர் மேடம். சுப்பிரமணி இப்படி சொன்ன உடனே கதிரை பார்க்குறாங்க மதி. கதிர், இது ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. வள்ளியை கொண்டவங்க தான் கண்டிப்பாக வேதாவை கொண்டிருக்கணும். ரெண்டு பேருமே சொசைட்டியில் நல்ல பேர் இருக்கக்கூடிய நல்ல மனுஷங்க. ஆனால் இதை யார் பண்ணியிருப்பாங்க? இன்ஸ்பெக்டர் மதி கேட்க சப் இன்ஸ்பெக்டர் எதுவுமே புரியாமல் புருவங்களை சுருக்கிக்கிட்டு அந்த டெட் பாடியை பார்த்துட்ருக்குறாங்க. குழியிலேருந்து வெளியில் கிடப்பட்ட வேதாவோட உடல்கள் சிதஞ்சு போய் அழுகிற நிலையில் ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஜிஹெச் வாசலில் ஜீப்புக்கு பக்கத்தில் எஸ்பி நிற்க அவர் பக்கத்தில் கை கட்டி நின்றுட்டுருக்குறாங்க மதி. மதிக்கு பின்னாடியே சப் இன்ஸ்பெக்டர் கதிரும் நின்றுட்டுருக்கிறாரு. மதி, வாட் இஸ் திஸ் சார், என்ன கேட்குறீங்க? நீங்கள் வள்ளியோட இருப்பில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் என்னென்னு பார்க்க போன இடத்துல பின்னாடி டாக்ஸ் போய் இது பண்ணதில் தோண்டி பார்த்ததில் வேதாவோட டெட் பாடி கிடச்சிருக்குது. சி, அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும் சார், பட் ஆனால் அந்த கொலைக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் உனக்கு சம்மந்தம் சொல்ல வரலாமா? ஆனால் இன்னும் வேகமாக நீ இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு தான் நான் இன்டியூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். புரியுது சார், அதை திரும்ப திரும்ப சொல்லி நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே நான் போகலை. அவங்க எங்கே இறந்து கிடந்தாங்க, எப்படி என்னாச்சுன்னு ஒரு ரூம் கூட நான் செக் பண்ணி பார்க்கல. வெராண்டா நின்றுட்டு இருந்தேன், அப்போவே இந்த மாதிரி சொல்லங்காட்டி நான் போய் பார்த்தேன். உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் செக் பண்ணிகிட்ருக்கிற அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி ஒரு டெட் பாடி கிடச்சிதான் வந்து சொன்னாங்க. இன்னும் நான் ஒன்றுமே செக் பண்ணவே இல்லை சார். டைமாக இது ரொம்ப ப்ரெஷர் ஆகுதுமா? புரியுது சார். இங்கே பாருமா மதி, வேதாவோட மாமனார் சக்கரவர்த்தி எவ்வளோ பெரியாலும் உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவருக்கு விஷயம் தெரிஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாரு. சீக்கிரமாக வந்தார்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவார். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சு அவங்களை சமாதானப்படுத்தி ஆகணும் சார். இதில் க்ளூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ முடியாது. நானும் கதிரும் ஸ்பாட்டுக்கு போனால் தான் முடியும். நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். வள்ளியும் நல்லா ஹெல்ப் பண்ணுறவங்க, இந்த சொசைட்டியில் நல்ல மதிப்பில் இருக்கிறவங்க. வேதாவும் சேம் பொசிஷனில் இருக்கிறாரு. ரெண்டு பேர்த்தையும் கொண்டிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எதிரிகளோட வேலையாக தான் இருக்கும். ரெண்டு பேர்த்துக்கு காமனாக இருக்கக்கூடிய எதிரிகள் யாருன்னு முதல்ல பார்க்கணும். அவங்க மாமனார் வந்தார்னா என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணாமல் என்னை ஏதாவது க்ளூ கொடுக்க சொன்னால் நான் என்ன சார் பண்ண முடியும்? புரியுதுமா, இவ்வளோ நாள் பொறுமையாக பேசுகிறேன்னு இன்றைக்கி டென்ஷன் ஆகி பேசும்போதே தெரியுது இந்த கேஸ் எந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் உன்னோட பெரிய டேஞ்சரான நிலைமையில் இருக்கிறேன். உனக்கு என்னுடைய பிரஷன் மட்டும்தான், எனக்கு மேலிடத்துலேருந்து எத்தனை பிரஷன்னு உனக்கே தெரியும். கலெக்டர், ஐஜி, இப்போது சக்கரவர்த்தியோட ப்ரெஷரு. இது வரைக்கும் 12 கால் பண்ணியிருக்கிறாரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படின்னு. உள்ள டாக்டரை போய் கேட்டால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் லேட் ஆகுதுங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும் சார்? நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சீக்கிரமாக கொடுக்க சொல்லியிருக்கேன், அவங்க தந்துடுவாங்க. ஓகேம்மா, சக்கரவர்த்தி வந்தார்னா கண்டிப்பாக இங்கே தான் வருவார். என்ன பேசணும் ஏது பேசணும்னு நான் ப்ரிப்பராக இருக்கேன். நீ என்னன்னு பார்த்து முடிவெடு. அதுக்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் எமர்ஜென்சியாக தர சொல்லி போய் சொல்லிட்டு வா. சார் இப்போ தான் சார் போய் சொல்லிட்டு வந்தேன். மதி, இன்னும் 10 நீ போய் சொல்லி தான் ஆகணும். ஓகே சார். சொல்லிட்டு மதி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சீக்கிரமாக கொடுங்கன்னு சொல்கிறதுக்காக டாக்டர் ரூமை நோக்கி நடக்கிற நேரத்தில் வேகமாக வந்து ரெண்டு கார் நிற்குது. கார்லேருந்து ரொம்ப டென்ஷனாக பரபரப்பாக அதே வருத்தத்தோடு இறங்குறாரு சக்கரவர்த்தி. பின்னாடி சீட்லேருந்து சாரி கட்டிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு ஒரு லேடி இறங்குறாங்க. அவங்க தான் வேதாவோட ஒய்ஃப் அப்படிங்கிறது அவங்க பேசுகிறதுல அழுகலே நல்லாவே தெரியுது. அதை பார்த்த உடனே ஜீப்பு கிட்ட நின்றுக்கூடிய எஸ்பி வேகமாக அங்கே வராரு. சார் வாங்க சார். என்னையா வாங்க சார், வர்றதுக்கு என்ன நான் இங்கே
விதேசத்துக்கு வந்திருக்கிறனா, இல்லை உன் புள்ள பையனுக்கு இது கல்யாணம் வச்சிருக்கியா? இங்கே வந்திருக்கிறது என் மருமகன் செத்து போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு என் மருமகன் டெட் பாடி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம்? இறந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாச்சு, யார் கொலையில நின்று கண்டுபிடிக்கவே இல்லை. அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே இன்ஸ்பெக்டர் மதி, சப் இன்ஸ்பெக்டரு, கூடவே எஸ்பிக்கு கோபம் வந்தாலும் ஆனால் பேச முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. இல்லை சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடியான உடனே என்ன, நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ ஒரு மணி நேரம் சும்மா நின்று டீயே குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க சார். அப்படி இல்லை சார், நாங்கள் இங்கே வந்துட்டோம் சார், இன்னும் அந்த இடத்துக்கு போனால் தான் என்னென்னு பார்க்க முடியும். யார் யார் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற இன்ஸ்பெக்டரு வர சொல்லு. மதி அங்கே போகிறக்காக நின்றுட்டு இருந்தவங்க இந்த பேச்செல்லாம் கேட்டு வந்து சார் அப்படின்னு நிற்கிறாங்க. நீ தானாம்மா? ஆமாம் சார். நீ கண்டுபிடிச்சிருவியா? சொன்ன உடனே மதிக்கு கோவம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறது சார். எத்தனை நாள் ஆகும்? இன்னொரு ஒரு வருஷம், ரெண்டு வருஷம்? என் மருமகனோட உடம்பு டெட் பாடி எல்லாமே செதஞ்சு போய் அப்படியே மக்கி போனதுன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி தானே? இங்கே பாரியா எஸ்பி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு இன்னாரு எவன் கொன்னானோ அவன் என் கையில் சிக்கணும். என் கையால் அவன் நான் கொல்லணும். ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. இல்லைன்னா போரு. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தன்னோட பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அடுத்த நிமிஷம் ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசின உடனே ஃபோன் எஸ்பி கைக்கு மாறுது. எஸ்பியும் ரொம்ப பவ்யமாக பேசிட்டு மறுபடியும் சக்கரவர்த்திக்கிட்டே கொடுக்குறாரு. சக்கரவர்த்தி மறுபடியும் ரெண்டு மூணு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி கேட்கறக்காக டாக்டர் ரூம் நோக்கி போகிறாரு. பின்னாடி அந்த பொண்ணு சக்கரவர்த்தியோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே நடக்கிறாங்க. அவங்களோட தலை மறைஞ்சதுக்கப்புறமா எஸ்பி மதியை பார்க்க, மதி நான் சொல்லலை பெரிய பிரச்சனையாக போதுன்னு, பேசுனது யார் தெரியுமா? சொல்லுங்கள் சார். கல்வித்துறை அமைச்சருமா, இதுக்கு மேலே பேசுகிறேன்னா சிஎம்கிட்ட கூட பேசுகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்து சீக்கிரமா பண்ணிடுறோம் சார். மதிக்கு மண்டையில் ப்ரெஷர் ஏறுது. இதுக்கு மேலே எப்படி இன்வெஸ்டிகேஷனை வேகமாக்க முடியும்? உள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னென்னு கேட்கறக்காக டாக்டர் ரூமுக்கு போகும் பொழுது அங்கே டாக்டரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியோட வார்த்தைகளை கேட்ட டாக்டர், இங்கே பாருங்கள், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டோ உங்கள் ஆஃபீஸோ கிடையாது. இது ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டெட் பாடி வந்திருக்கு. நீங்கள் பெரிய இடம் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் மதியோட மூஞ்சிக்காக வேணால் இப்போ நாங்கள் பண்ணித்தர ரெடியாக இருக்கிறோம். அதுவும் நீங்கள் பேசுறதை வச்சு பண்ணித்தரக்கூடாதுங்கிற முடிவுக்கு வர வச்சிடாதீங்க. டாக்டர் ரொம்ப கோபமாக பேசவே மறுபடி சக்கரவர்த்தி தன்னோட பேக்கெட்லேருந்து ஃபோனை எடுக்கிறாரு. இதை பார்த்த எஸ்பி ஓடி போய், சார் சார் போஸ்ட்மார்ட்டம் போயிட்டுருக்குது சார், உள்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதுவும் பண்ணி பிரச்சனை பண்ண வேண்டாம். யோ, செத்து போனது என் மருமக, உனக்கென்ன? நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போவ. யார் கொன்னு புதைச்சாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏயா, என் மருமக எவ்வளோ நல்லவர் உனக்கு தெரியாது? பாரு என் பொண்ணு எப்படி அழுகிறான்னு. 12 வயசில் ஒரு பொன் குழந்தை இருக்கிறா என் பேத்தி, என்ன பண்ண முடியும்? ஆனால் எவனா சிக்குனா அவ்வளோதான். அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி பயங்கரமாக கத்துறாரு. இதுக்கு மேலே அங்கே நின்னம்னா டென்ஷன் தான் ஆகும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போன இன்ஸ்பெக்டர் மதியும் சப் இன்ஸ்பெக்டர் கதிரும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் வாழ்வு அனாதனத்துக்கு வராங்க. ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஏற்கனவே கான்ஸ்டபிள்ஸ் எல்லாமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜீப் வந்து நின்ன உடனே எல்லாரும் மதிக்கிட்ட வந்து, மேம் எல்லா பக்கமும் பார்த்துட்ருக்குறோம், ஃபாரன்சிங் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க வள்ளி இறந்து போன ரூமை செக் பண்ணிங்களா? இன்னும் போகலை மேம். ஏன், நீங்கள் மட்டும்தான் மேம் நாங்கள் போகாமல் இருக்கிறோம், என்ன இப்படி பண்ணுறீங்க? இன்ஸ்பெக்டர் மாதிரி ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே சப் இன்ஸ்பெக்டர் குறுக்கிட்டு, மேம் நான் தான் வள்ளி இறந்து போன ரூமு, அவங்களோட ஆஃபீஸ் ரூமு அண்ட் அவங்களோட ரூம், அவங்க ஸ்டே பண்ணியிருக்க ரூம், இந்த மூணு ரூமையும் யாரும் போக வேண்டாம், இன்ஸ்பெக்டர் மேடமே வந்து பண்ணிக்கிட்டுன்னு சொன்னேன். ஏன் கதிர்? இல்லை மேடம், நீங்களாம் அந்த ரூமுக்குள்ளே போனோம்னா அது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். சரி வாங்க போவோம். அவங்க அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முனையிற அதே நிமிஷத்தில் மதியோட செல்ஃபோன் அடிக்க அதை அட்டன் பண்ணுறாங்க. ஆப்போசிட்லேருந்து ஜிஹெச்சில் டாக்டர் பேசுகிறாங்க. டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே கதிர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கறதுக்காக சப் இன்ஸ்பெக்டர் கதிர் அனுப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பக்கம் அங்கே தங்கியிருக்கிறவங்ககிட்ட கான்ஸ்டபிள்ஸ் கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டுட்ருக்க, முதல்ல இன்ஸ்பெக்டர் மதி போகிறது ஆஃபீஸ் ரூம், அதாவது வள்ளியினுடைய கேபின். அங்கே போய் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே நீட்டாக இருக்குது, ஒரு பொருள் கூட கலைஞ்சு போகலை, எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக இருக்குது. அவங்க டேபிளில் சாமி ஃபோட்டோ, சுவத்தில் சாமி ஃபோட்டோ, தேசத்தலைவர்களோட ஃபோட்டோ, பெரிய உதவி செய்வரங்களோட ஃபோட்டோஸ், கூடவே அவருடைய ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு நிறையா மாட்டியிருக்காங்க. அங்கே சின்னதாக ஒரு லைப்ரரி வச்சுருக்காங்க. லைப்ரரியில் எல்லாமே அன்பை பகிர்றதும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுமான புத்தகங்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு புத்தகங்கள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரேக் வச்சு கூட வச்சுருக்காங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ்
டாப் டு பாட்டம் யார் இருக்காங்க, அவங்களோட டேட்டா பர்த்லேருந்து யார் யார் ஃபண்ட் தராங்க, எப்பப்போ வந்து அவங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வைக்கிறதுக்காக தனியாக ஒரு ரேக்கும் அதுக்கான ஃபைலும் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ரூமை ஃபுல்லாக அரை மணி நேரம் அலசி அரைஞ்சதுக்கப்புறம் அந்த ரூமில் இருக்கிறது எல்லாமே இந்த வாழ்வு அனாதை இல்லத்தை பற்றிக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான், பர்சனலாக எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாகவே அலாசி ஆரஞ்சதுக்கு அப்புறமா உள்ள சுப்பிரமணியத்தை கூப்பிடுறாங்க. சுப்பிரமணியம், மேம் சொல்லுங்கள் மேம், இந்த ரூமில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறது? மேம், இந்த ஆஃபீஸ் ரூமில் இருக்கக்கூடிய டாப் டு பாட்டம் எல்லாமே வள்ளி மேம் தான் எல்லாமே மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்கள தவிர இந்த ரூமில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் யாரும் தொட முடியாது. இது அவங்களுக்கு கோயில் மாதிரின்னு சொல்லுவாங்க. காரணம், அவங்களுக்கு பிடிச்ச தேச தலைவர்கள் சாமி ஃபோட்டோ, அவங்க அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஃபோட்டோலாம் இருக்குது. இங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, நாங்கள் யாரும் இன்வால்வ் ஆக மாட்டோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் அங்கே இருக்கல மேம் ஆஃபீஸ் ரூம், அந்த ரூமில் தான் நாங்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவோம். எது பண்ணாலும் ரெண்டு ரெண்டு காப்பி எடுத்து அவங்ககிட்ட ஒன்று கொடுத்துருவோம். அவங்க நீட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ரூமுக்குள்ளே யாருக்குமே ஆக்சஸ் பண்ண அலோடு கிடையாது. இல்லை மேடம், எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க ஃபாரினே போயிருந்தாலும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்கள் ரூம்லேருந்து சிஸ்டம் ஆக்சஸ் மூலமாக தான் நாங்கள் கொடுப்போம். அவங்க ரூம்லேருந்து வந்து எடுத்து தர மாட்டோம். அப்போது இவங்க ரூமில் இருக்கக்கூடிய சிஸ்டமுக்கு பாஸ்வேர்டு தெரியுமா? பாஸ்வேர்டு அவங்களுக்கு தான் மேம் தெரியும், எங்களுக்கு தெரியாது. இதில் நிறைய பர்சனல்ஸ்லாம் இருக்கும், அதனால தான். பர்சனலாக? இல்லை மேடம், அவங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட்ஸும் இதில் வச்சுருப்பாங்க, அதனால இதோட சிஸ்டம் பாஸ்வேர்டு எங்களுக்கு தெரியாது. சொல்லி முடிச்ச உடனே மதி தன்னோட பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சிஸ்டம் ஒன்று ஓப்பன் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ரூம்லேருந்து வெளியில் வராங்க. அதுக்கடுத்து போக போகிறது அடிப்பட்ட இடம், அதாவது வள்ளி கீழே விழுந்து இறந்த இடம். அதுக்குள்ளே போய் ஃபாரன்சிங் ஆஃபீஸர்ஸ் ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாமே இருந்தாலும் மதி வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரூமில் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் உள்ளே போகலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எந்த இடமும் எதுவுமே கலையவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் டேபிள் தள்ளி இருக்குது, அதாவது வள்ளி வலிக்கு விழுகும் பொழுது அவங்க பட்டு கீழே விழுந்த டேபிள், அவங்க மண்டை கீழே விழுந்த அடிப்பட்ட ரத்தமும் அங்கே தான் இருக்குது. இங்கே தானே இருக்குது? ஆமாம் மேடம். கைரேகைகள் ஏதாவது இருக்குதா? கைரைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் இல்லை, ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தலை, அதனால் இந்த ரூமில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அண்ட் ஆக்சுவலாக இது என்ன ரூமு? மேம், இது மெடிக்கல் ரூம் மேம். மெடிக்கல் ரூம் அப்படின்னா இந்த ஆசிரமத்தில் இருக்கிற யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த ரூமில் தான் மேம் வந்து படுக்க வைப்போம். படுக்க வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது இங்கே தான். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா? இல்லை மேம், ரொம்ப சீரியஸ் அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவோம். சாதாரண தலைவலி, வயிற்று வலி, இல்லை திடீர்னு கீழே விழுந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறக்காக இங்கே கூட்டிகிட்டு வருவோம். ரொம்ப சீரியஸ்னால் எப்படி, உயிர் போகிற மாதிரியா? இல்லை மேம், இப்போ தலைவலி, நார்மல் வயிற்று வலி, இல்லை கீழே விழுந்து லைட்டாக அடிபட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது அந்த மாதிரி மேம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ இது மெடிக்கல் ரூம். ஆமாம் மேம். சாதாரணமாக எல்லாருமே வந்துட்டு போவாங்களா? ஆ, இந்த ரூமில் எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம் மேம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நார்மலான டேஸில், நார்மலான டைமில் கூட வந்துட்டு போகலாம். காரணம், இங்கே மருந்து, ஆயில்மெண்ட்டு, அப்புறம் பஞ்செல்லாம் இருக்கிறதுனால வேணுங்கும் போது அவங்க வந்து எடுத்துக்கலாம். பெரியவங்களாம் நைட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கும் பொழுது காதில் காற்று போயிடக்கூடாதுங்கிறக்காக இங்கே வந்து பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இது எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரூம். சரி, ஓகே. சொல்லிட்டு ரூமை நல்லா சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா கபோர்டையும் திறந்து திறந்து பார்க்குறாங்க. எல்லாமே மெடிக்கல் சம்மந்தமாக தான் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமே திறந்து பார்க்க அதுவும் க்ளீனாக தான் இருக்குது. எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா எதுவுமே இந்த ரூம்லேயும் க்ளூ கிடைக்கல. அந்த ரூம்லேருந்து வெளியில் வரும் பொழுது சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து கால் வருது. கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண மாதிரி, சொல்லுங்கள் கதிர் மேம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கியாச்சு. என்னன்னு சொல்லியிருக்காங்க? அவருடைய உடம்புகளில் பெருமளவில் காயங்கள் கிடையாது மேம், ஆனால் மண்டையில் யாரோ ஓங்கி அடித்து கீழே விழுந்திருக்கிறாரு. மயக்க நிலையில் இருக்கும் பொழுதே அவரை கொண்டு போய் புதைச்சிருக்கிறாங்க மேம். மேபி இறந்துட்டார் அப்படின்னு நினச்சி புதைச்சாங்களா, இல்லை வேணே புதைச்சாங்கன்னு தெரில, பட் அவர் மயக்க நிலையில் இருக்கும் பொழுதே அவரை புதைச்சிருக்காங்க. அதில் தான் மேம் உயிர் போயிருக்குது. வேறு ஏதாவது அடையாளங்கள், தழும்புகள், மண்டையில் ஓங்கி அடித்ததுக்கான அடையாளங்கள் தான் இருக்குது. அது மேபி ஒரு கம்பியாக இருக்காது, ஆனால் ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடிய ஏதாவது திங்ஸு மண்டையில் ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதுக்காக இரும்பு கட்டை அந்த மாதிரி சீரியஸாக பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரில, எதர்ச்சியாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க. மண்டையில் ஒரு காயம் இருக்குது, அது தவிர்த்து அவருடைய உடம்புகளில் சின்ன சின்ன காயங்கள், அது மேம் அது நேத்தானதுன்னு சொல்ல முடியாது, முன்னாடியே ஆயிருக்கலான்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. முன்னாடியேனா என்ன மாதிரி?
மேம் அது பர்சனலாக அவங்க ஒய்ஃப் கூட நெகக்கீரல் அப்படிங்கிற மாதிரி. ஓ ஓகே ஓகே இட்ஸ் ஓகே. வேறு எது விதமான தடயங்களும் கிடைக்கலையா மேம்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரகாரம் பார்க்கும்பொழுது மண்டையில் ஹெவியாக அடிபட்டிருக்கு, அது ஒன்று தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு இவங்க வள்ளியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு மேம், அதில் தான் சொல்லிட்டாங்களே கீழே விழுந்து தலையில் அடி அப்படின்னு. ஆமாம் மேம், கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ரத்த தாயி லாஸ் ஆகிருக்கு மேம் பிளட்டு, அதனால் இறந்துருக்காங்க. சரி நீங்கள் இங்கே ஆஸ்ரமத்துக்கு வந்துடுங்க, இங்கே இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது சொல்லிட்டு ஃபோனை வைக்கலான்னு போகும்பொழுது மதி கதிர் மேம் சொல்லுங்கள் மேம், மறுபடியும் லைனில் வராரு சப் இன்ஸ்பெக்டர். இறந்த டைமிங் கேட்டிங்களா? ஆ சாரி மேம், அதை சொல்ல மறந்துட்டேன். வேதா தான் மேம் முதல்ல இறந்துருக்காரு, அவர் இறக்கும்போது கிட்டத்தட்ட மணி ஒன்று இருக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டூ ஹவர்ஸ் கிளம்பிச்சு வள்ளி இறந்துருக்குறாங்க மேம். அப்போ முதல்ல இறந்தது வேதா தான் அப்படி தானே? ஆமாம் மேம். சரி நீங்கள் வந்துடுங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. எஸ்பி கால் பண்ணார்னா என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இன்னும் ஹாஸ்பிட்டலில் சக்கரவர்த்தி இருக்காரா? இல்லை மேம், சக்கரவர்த்தி கிளம்பிட்டார், டாக்டர் தான் கொஞ்சம் திட்டிருப்பாராட்டிருக்குது. சரி அதை விடுங்க, அதை பற்றி பேச வேண்டாம், நீங்கள் இங்கே வந்துடுங்க சொல்லிவிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமா கடைசியாக வள்ளியோட ரூமை செக் பண்ணி பார்க்கறக்காக உள்ளே போகிறாங்க. அதே நேரத்தில் வெளியில் வந்து ஏதோ ஒரு பைக் நிற்க அவங்கள பார்த்த உடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க மதி. அங்கே போன உடனே பைக்கில் வந்தவர், ஹலோ மேம். ஆ ஹலோ அசோக், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கூப்பிட்டேன். என்ன மேம்? ஏதாவது சிஸ்டம்லேருந்து பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதானே? ஆமாம். அந்த ரூம் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம் மேம், அந்த ரூமில் இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இறந்து போனவங்களோட ரூமு சிஸ்டம். அதை நீங்கள் செக் பண்ணி எனக்கு எப்படியாவது பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. சீக்ரெட் ஃபோல்டர் ஏதாவது இருந்தாலும் அதனுடைய பாஸ்வேர்டையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. கவலைப்படாதீங்க மேம், ஒரு ஒன் ஹவருக்குள்ளே கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் அந்த சிஸ்டமில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேப்பா. சொன்ன உடனே அசோக் பைக்கை நிறுத்திட்டு அந்த ரூம் நோக்கி போகிறாங்க. அந்த ரூம் பக்கத்தில் போகும்பொழுது சுப்பிரமணி அவரை பார்த்து, சார் இது வள்ளியம்மா மட்டும் யூஸ் பண்ணின ரூமு, இதுக்குள்ளே போய் அவங்களோட சிஸ்டம்லாம் எடுக்கிறது என்னது புதுசாக சொல்கிறீங்க? இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்க சொன்னாங்க, நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்லை சார், விடமாட்டேன்னு இல்லை, ஆனால் இது அங்கேருந்து பார்த்துட்ருக்கக்கூடிய மாதிரி வேகமாக பக்கத்தில் வந்து, என்ன சுப்பிரமணியம்? இல்லை மேடம், அது இறந்து போன வள்ளியம்மா எப்படி இறந்தாங்கன்னு தெரியணும், அதுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து பார்த்தாகணும். இப்போ அவங்க திரும்பி வந்து எதுக்கு எங்கள் சிஸ்டத்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது, இதில் உங்களுக்கே எவ்வளோ ஆக்கிறேன். ஐயோ மேடம், நான் அப்படி சொல்லலை, இந்த ரூமை கோயில் மாதிரி பார்த்துட்டு வந்தாங்க. வழக்கமாக சின்ன குழந்தைக்கு உள்ளே போனால் கூட நாங்கள் இந்த ரூமுக்குள்ளே போக வேண்டாம், நானும் என் மனைவி தான் தடுத்து நிற்போம், அதனால தான் மேம் நான் வந்தேன். இப்போ உள்ளே போகிற சின்ன குழந்தை கிடையாது, என்னுடைய நாலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பையன், அதுவும் சிஸ்டம் ஓப்பன் பண்ண போகிறாரு, இப்போ போகலாம்ல? இல்லை பர்சனலாக யாராவது வந்து சொன்னால் தான் நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்களா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம், போகலாம் தாராளமாக சொல்லிவிட்டு மதி சுப்பிரமணியுமே மேலே ஏற்ற இறக்கமாக ஒருக்கா பார்த்துட்டு வள்ளியம்மாவோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. வள்ளியோட ரூம் ஓப்பன் பண்ணும்பொழுது அதுவும் பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. அங்கேயும் ஒரு சில புத்தகங்கள், சார்ஜர்ஸு, நார்மலாக ஒருத்தரோட ரூமில் என்னென்ன தேவைப்படுமோ அது இருக்குது. அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள், அதில் வாட்டர் பாட்டில், ஒரு சில டேப்லெட்ஸு, அது கூட ஒரு லேப்டாப்பும் இருக்குது. அந்த லேப்டாப்பை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அந்த லேப்டாப் ஓப்பன் ஆகவே இல்லை, அதுலேயும் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது. கான்ஸ்டபிள் ஒருத்தரை கூப்பிட்டு இதை கொண்டு அசோக் கிட்ட கொடுத்து இதனுடைய பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் ரூமை சுத்தி முத்தி தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க எல்லாமே நீட்டா, அங்க அவங்களுக்கு பர்சனலா என்ன தேவைப்படுமோ அது மட்டும் இருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுல அவங்களுக்கான மேக்கப் திங்ஸ், 2-3 கபோர்டு, அந்த கபோர்டில் அவங்களுக்கான ட்ரெஸ், ஒரு பீரோ, அதுல ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் ஓவராலா செக் பண்ணி பார்க்கறாங்க. செக் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கறக்காக போகிறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. அந்த ரெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு கதவை திறந்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்குது. ஏன்னா உள்ளே ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்குது. அந்த பொண்ணு லைட்டாக அழுகின நிலையில் கண்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி உடம்பு கொஞ்சம் உப்பி போய் உடம்பெல்லாம் ரத்த கரையோட அங்கங்கே கீறல்களோட தலைமுடியெல்லாம் கலைஞ்சு அலங்கோலத்தில் ஒரு பொண்ணோட கிட்டத்தட்ட 18 இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட டெட் பாடி வள்ளியம்மாவோட ரெஸ்ட் ரூமில் இருக்கிறத பார்த்து இன்ஸ்பெக்டர் மதிக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. யார் இந்த பொண்ணு? எப்படி இந்த பொண்ணோட டெட் பாடி வள்ளியம்மாவோட ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துச்சுன்னு பெரிய அதிர்ச்சியோட அந்த டெட் பாடியே பார்த்துட்டு நிற்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மதி.
நான் வர வரைக்கும் அந்த மூணு ரூமுக்குள்ளே போக வேணான்னு கதிர் சொன்னது சரிதான். அதுக்காக இங்கே இருக்கிற எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாமல் இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருந்தேன், யாரும் வெளியிலேயும் போகக்கூடாது, உள்ளேருந்து யாரும் வெளியிலேருந்து வரவும் கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக இருக்கிறவங்களோட நேமையாக செக் பண்ணியிருந்துருக்கலாம்ல, மொத்தமாக 100 பேர் இருக்காங்களா, ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துருந்தா இந்த பொண்ணு மிஸ் ஆனது தெரிஞ்சிருக்கும், உடனே ஸ்டெப் எடுத்துருக்கலாம். இப்போ ஹோல் டே சும்மா இருந்துட்டு ஒரு பொண்ணோட டெட் பாடி வள்ளியோட பர்சனல் ரூம்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அட்னன்ஸ் எடுக்கலன்னு சொல்லி வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் என்னதான் தோணுது, வேலை செய்யணுங்கிற ஐடியா இருக்கிறீங்களா இல்லையா? இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டேஷனில் கான்ஸ்டபிள் போட்டிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்ஸ்பெக்டர் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் எல்லாத்தையுமே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. வள்ளியும் கதிரும் அடுக்கடுக்காக வரக்கூடிய கொலைகளுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கவும் ஜிஹெச்க்கும் எஸ்பியோட ஆஃபீஸ்க்கும் மறுபடியும் வள்ளியோட அனாதாசமன் வரக்கே கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க யாரையும் வெளியில் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே இருக்காங்கன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி அதை கான்ஸ்டபிள்ஸ் யாருமே செய்யாததுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. இப்போ 103 பேரில் 100 பேர் தான் இருக்காங்க. இறந்து போனது ஒரு ஆள் அப்படிங்கும்போது மீதி 2 பேர் எங்கே போயிருப்பாங்க? அந்த 2 பேர் போனதுக்கான காரணங்கள் என்ன? சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க போன மாதிரி எந்த அடையாளமும் கிடையாது. போயிருக்கவங்களோட நேம் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ தான் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேராக நேராக ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினைக்கும் பொழுது இன்னும் ப்ராப்ளங்கள் கிரிட்டிக்கல் ஆகிட்டு போயிட்டுருக்கிறது. மதிக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. கான்ஸ்டபிளை பிடிச்சி திட்டிருக்கிற அதே நேரத்தில் மதிக்கு பக்கத்தில் வந்த சப் இன்ஸ்பெக்டர் கதிர், மேம் சொல்லுங்கள் கதிர் மேம், அப்பலையாருந்து எஸ்பி 3 வாட்டி கால் பண்ணிட்டாரு, உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நானும் நீங்கள் விசாரிச்சிட்ருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், ப்ளீஸ் மேம் ஒருக்கா பேசிடுங்க. ஃபோனை கையில் வாங்கின அடுத்த நிமிஷம் ரிங் நின்றுது. சரி இன்னொருக்கா பண்ணால் நான் அட்டன் பண்ணி பேசிக்கிறேன், ஆம்புலன்ஸ் வந்துருச்சா? ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்குது மேம், ஃபாரன்சிங்லேருந்து வந்து வேணால் செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. காலையிலேருந்து இதோட 3 வாட்டி கூப்பிட்டுட்டோம், அதுக்காக என்ன பண்ண முடியும்? காலையில் 6 பாருங்க, இப்போ டைமு 4:00 மேலாக போகுது. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 3 கொலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்கலைங்கிறதே எஸ்பிக்கு பயங்கர கோபமாக இருக்குது. அது எப்படி மேம் நமக்கு தெரியும்? அதை எஸ்பி புரிஞ்சுக்க மாட்டார் கதிர், அவருக்கு மேல் இருக்கிற ப்ரெஷர் தான் பெருசாக தெரியும். சரி இன்னொருக்கா வந்து நான் கால் பண்ணுறேன், ஆம்புலன்ஸ் வந்து அந்த பொண்ணோட டெட் பாடி ஏற்றி விட்டு எப்படியாவது ருத்தாட்ட சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்பி இன்னைக்கு நைட்டே அந்த ரிப்போர்ட் கேட்பார், ஆனால் கண்டிப்பாக ருத்ரா தரமாட்டாங்க. ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டமே ரொம்ப கம்பல் பண்ணி வாங்கினோம். ஆமாம் மேம், டாக்டர்கிட்ட நான் சொல்லி பார்க்குறேன், எஸ்பி ஒர்க்கை ஃபோன் பண்ணார் மட்டும் அட்டன் பண்ணிடுங்க மேம், ஏன்னா என் பர்சனல் நம்பருக்கு 2 வாட்டி கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் லைனில் வர சொல்லுன்னு சொன்னாங்க. சரி நான் பேசிடுறேன். அவர் இங்கேருந்து போனதுக்கப்புறமா கரெக்டாக 2 கழிச்சு எஸ்பிட்டிருந்து மறுபடியும் கால் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ண மதி, சார் சொல்லுங்கள் சார். என்ன மதி, அப்போலேருந்து கனெக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்ருக்குறேன், லைன்லேயே வரமாட்டேங்கிறீங்க. சாரி சார், நான் அந்த ரூம்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தேன், இங்கே இருக்கிறவங்களோட எங்களோட அட்னன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், அதனால தான் சார். இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தா கான்ஸ்டபிள்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? அப்புறம் மற்ற வேலை யார் பார்க்கறது? எல்லாமே தான் சார் பார்த்துட்ருக்குறேன். என்னம்மா ஒரு இடத்துல 3 கொலை நடந்திருக்குது, இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு சீக்கிரமாக செக் பண்ணி பாருங்கள். பண்ணுறேன் சார். அந்த பொண்ணோட டெட் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன் சார். இந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்குது. ஓ இப்போ தான் வந்துட்டுருக்குதா? சார் எல்லாமே அடுத்தடுத்து நடந்துட்டுருக்குது. அப்படி இருந்தும் டிலே ஆகுது அப்படின்னா இன்னொரு வேலை இருக்கிறவங்க அடுத்தா சார் அவங்க டிலே வராங்க. நல்லா சாக்கு வேணால் சொல்கிறீங்க. அவர் அப்படி சொல்லும் பொழுது மதிக்கு கோபமாக வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு, சார் சீக்கிரமாக முடிச்சிட்றேன் சார். ஆ இருக்கட்டும், இப்போ ஒரு 6 நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுங்க. எதுக்கு சார், கலெக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சார். ஆனால் நான் மதி, அது உங்கள் ஏரியாவில் வர்றது, 3 கொலை அடுத்தடுத்து நடந்திருக்குது, அதனால உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாரு சார். 3 கொலை அடுத்தடுத்து வேறு வேறு இடங்கள் நடக்கல, ஒரே ஆசிரமத்தில் 3 பேர் இறந்துருக்குறாங்க. இங்கே பாருமா, கலெக்டர் உன்னை பார்த்து நேராக பேசணும்னு சொன்னார், நீ என்னன்னு போய் பாட்டு வந்துரு சரியா? சரி சார். சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளை பார்த்து, போங்க சார், போய் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்களா, காணாமல் போன 2 பேர் பேர் என்ன, வயசு, ரூமு, என்ன படிச்சிட்ருக்குறாங்க, ஃபுல் டீட்டெயில்ஸையும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக கொண்டாந்து கொடுக்குறீங்களா? அதுக்காக நைட்டு 10 கொண்டாந்து கொடுக்காதீங்க. மணி இப்போ 4:30 ஆக போகுது. 5:00 அப்படிங்கும் பொழுது எல்லோரும் இருக்கிறாங்களா, யார் காணாமல் போனாங்க, நேம் என்ன, அவங்க எங்கே போயிருக்காங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வேணும். ஒர்க்கர்ஸோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வேணும். அதே மாதிரி இன்னும் 2-3 போலீஸ் டாக்ஸை வர வச்சு கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். வேறு எங்கே ஏதாவது கிடச்சி எச்ச தலைவலியாயிருப்போது. சரி மேடம் சொல்லிட்டு கான்ஸ்டபிள்ஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. அதே நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சரில் அந்த பொண்ணோட டெட் பாடி ஏற்றிட்டு போகிறாங்க. பக்கத்தில் போன இன்ஸ்பெக்டர் கதிரை பார்த்து, கதிர் சொல்லுங்கள் மேடம்,
கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. நான் போயிட்டு வரேன். நீங்கள் கூடவே போய் ருத்ராட சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்லுங்கள். நான் வந்துடுறேன். சரி மேடம். சொல்லிவிட்டு அந்த பக்கமாக போய் சிஸ்டமில் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணி பாஸ்வேர்டை எப்படியாவது எடுத்து உள்ளே போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்குற அசோக் பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னாச்சு அசோக்? மேம், சிஸ்டம்லேருந்து எப்படியோ எடுத்துட்டேன், பட் லேப்டாப் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. நல்லா செக்யூராக போட்டிருக்கிறாங்க மேம். அவங்களோட மொபைல் ஃபோன் எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நினச்சேன். மொபைல் ஃபோன் அவங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் கூட பயங்கரமான செக்யூரிட்டி மேம். இப்போது மெயில் ஐடி அவங்களது என்னன்னு பார்த்து மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சி அதில் வரக்கூடிய ஒரு ஓடிபி எடுத்தா மேம் சிஸ்டம் ஓப்பன் பண்ண முடியும். அவங்களோட இந்த ஆஃபீஸ் சிஸ்டம்மை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஏன் லேப்டாப்பை முடியல? அதான் மேடம், ஆஃபீஸ் சிஸ்டமில் அவங்க போட்டு இந்த செக்யூரிட்டி பர்பஸை விட இதில் போட்டிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான நிறைய கீஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து வழக்கமாக ரொம்ப சீக்ரெட்டான வச்சுருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. இவங்க எதுக்கு இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில மேடம். பர்சனல் லேப்டாப்பில் அதனால தான் மேடம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் அசோக், சொல்லுங்கள் மேடம், எனக்கு எப்படி இன்னொரு 1 hour 2 hours வேணும். நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு 6 o'clock கலெக்டர் ஆஃபீஸ் போக போகிறேன். கண்டிப்பாக அவர் இந்த கேஸை பற்றா கேட்பார். அதுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நான் அங்கே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும் போது உங்களுக்கு கால் பண்ணுறேன். எனக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சான்னு மட்டும் சொல்லி அதுக்குள்ளே ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு சொல்லுங்கள். கலெக்டர்கிட்ட நான் சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வழி. சரி மேடம், கண்டிப்பாக. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு யார் யார் என்னென்ன பண்ணணும்னு எல்லா வேலைகளையும் ஒதுக்கிட்டு ஜீப் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு முக்கியமான ஃபைல் இருக்குது. அதை 1 hour பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரைட்டர்கிட்ட அந்த ஃபைலை ஒப்படைச்சிட்டு அதை கொண்டு எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்க சொல்லிவிட்டு அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. கலெக்டர் ஆல்ரெடி இன்ஸ்பெக்டர் மதி வந்திருந்தாங்கன்னா என்னை ரூமுக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் மதியான்னு கேட்டு உள்ளே அனுப்பவும் செஞ்சிட்டாங்க. உள்ளே போய் கலெக்டருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு கலெக்டர் காட்டின சேரில் உட்காடுறாங்க. கலெக்டர் மதியை பார்த்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் மதி, என்ன விஷயம்? உங்கள் ஏரியாவில் மட்டும் 3 crores தொடர்ந்து நடந்திருக்குது. அப்படி சொன்ன உடனே எஸ்பி சொன்னது ஞாபகம் வர எஸ்பிக்கு சொன்ன அதே பதிலை சொல்கிறாங்க. சார், சாரி சார், 3 crores வேறு இடங்களில் நடக்கலை. ஒரே இடத்துல நடந்திருக்கக்கூடிய 3 crores இதுக்கெல்லாம் ஒரே காரணமாக தான் இருக்கும். வள்ளி யார்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், வேதாவும் யார் நல்லா தெரியும். இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மனிதர்கள், 4 people நல்லது பண்ணுறவங்க. கண்டிப்பாக யாரோ சமூக விரோதி தான் இவங்களை இப்படி பண்ணியிருந்துருக்கணும். ஆமாம் சார். அந்த பொண்ணு யார், எதனாவது படிச்சுட்ருக்குறாங்க சார்? அந்த பொண்ணோட பேர் வந்து ரேகா சார். ரேகாவா? ஆமாம் சார், 17 years, 12th முடிச்சுட்டு இப்போ தான் 1st year காலேஜ் போயிருக்காங்க. எந்த காலேஜ்? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சார். எப்படி, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சார்? சீட் எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்துருக்காங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு? சாரி சார், இப்போ தான் போய் ஒரு 1 hour ஆகுது. டாக்டர் சீக்கிரமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நோ நோ நோ, ப்ரெஷர் பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணி கேளுங்க. ஏன்னா இதில் நிறைய பேர் தொடர்பில் இருக்கிறாங்க. இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களோட தொல்லை தாங்க முடியாது உங்களுக்கு தெரியாதா? சக்கரவர்த்தி தெரியுமா உங்களுக்கு? எஸ் சார், வேதாவோட மாமனார். அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உங்களுக்கு? சிஎம் வரைக்கும் அவர் காண்டாக்ட் இருக்குது. எல்லா மினிஸ்டர்ஸும் அவரோட காண்டாக்டில் இருக்காங்க. அவர் பகச்சிக்கவே முடியாது, ஞாபகம் வச்சுக்குங்க. சார், டாக்டர் ப்ரெஷர் பண்ணுறது இப்போதைக்கு முடியாத காரியம். ஏற்கனவே சக்கரவர்த்தி வந்து கத்திட்டு போனதுனால தான் ஆல்ரெடி வந்து வேதாவோட டெட் பாடியும் வள்ளியோட டெட் பாடியும் ரொம்ப அவசரமாக அவங்க டெட் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் போய் இந்த பொண்ணுக்கு நாம் ப்ரெஷர் பண்ணால் டாக்டர் ஒத்துக்குவாரான்னு தெரியல. யார் அந்த டாக்டர்? டாக்டர் ருத்ரா. ருத்ராவா? அவனா எப்போ பார்த்தாலும் ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசிகிட்டு இருப்பானே, அந்த ஆள் தானே? ஆமாம் சார். சரி, நான் பேசிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரேஸ்டாக இப்போ ஜிஹெச்சுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு சீக்கிரமாக சொல்லுங்கள். சரி சார். கேஸில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குதா சார்? ஆல்ரெடி அந்த ஆசிரமத்தில் 103 people இருந்திருக்காங்க சார். அதில் எண்ணி பார்க்கும்போது 100 people தான் இருந்தாங்க. இறந்து போன இந்த பொண்ணோட சேர்த்து 101, 2 people எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அவங்க 2 people இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறோம். வேதா, வள்ளி, இறந்து போன ரேகா, 3 people அவங்க 2 people கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்க தோணுது. அவங்க 2 people யார், என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கான்ஸ்டபிள்ஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து வள்ளியோட சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதுக்குள்ளே ஏதாவது எங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. வள்ளியோட சிஸ்டம் பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? இல்லை சார், அதில் மேபி எங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடச்சிச்சு அப்படின்னா, ஏதாவது வழியில் வள்ளிக்கு துரோகம் பண்ணுறவங்க, ஏதாவது வழியில் வள்ளிக்கு டிஸ்டர்ப் கொடுத்தவங்க, இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறவங்களாம் இப்படி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சமூக விருதிகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏதாவது பிளாக்மெயில்ஸ் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டம் செக் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே ஓகே, என்ன வேணாலும் பண்ணுங்கள், பட் கேஸ்
ரொம்ப சீக்கிரமாக போகணும். எஸ்பி கிட்ட சொன்னால் அவர் என்னமோ என்னால் இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு, நீங்கள் சீக்கிரமாக ஹேண்டில் பண்ணுங்கள், அதனால தான் நேரம் அவங்கள வந்து பேசலான்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி சார், பண்ணிடுறேன் சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு சல்யூட் அடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. வந்த மதிக்கு பயங்கரமான கோவம். ஒரு கேஸ் ஆரம்பித்து 24 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரே இடத்துல 3 கொலைகள். அந்த 3 கொலைகளுக்கான காரணங்கள் என்னன்னு ஒரு லைன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள திரும்ப திரும்ப ப்ரெஷர். இது பெரிய இடத்து சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இன்னும் தலைவலியாக இருக்குதேன்னு சொல்லிட்டு மதினால் அந்த டிப்ரெஷனை தாங்கிக்கவே முடியல. ஏற்கனவே வள்ளியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வேதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்தாச்சு. அடுத்து வரக்கூடியது இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய ரேகாவோட தான். நேராக இப்போ ஜிஹெச்சுக்கு போகலாம், ஜீப் எடுத்துக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஜிஹெச் நோக்கி ஜீப் போயிட்டுருக்குற அதே நேரத்தில் மதியோட செல்ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு கான்ஸ்டபிள் நம்பர் வரவே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சுந்தரமண்ணன். மேடம், அங்கே ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அட்டன்ஸையும் எடுத்துட்டோம். 101 பேர் இறந்து போன பிள்ளையோட சேர்த்து 101 பேர் இருக்கிறாங்க மேடம். குழந்தைங்க 27 பேர், பெரியவங்க 42 பேர் அப்படியே தான் இருக்கிறாங்க. இந்த வயசு பசங்க இருப்பாங்களே மேடம், அந்த 34 பேர், அந்த 34 பேர்த்துல இறந்து போன பிள்ளை இல்லாமல் 32 தான் மேடம் இருக்கிறாங்க. இன்னும் 2 பேர் காணா. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்களா? புள்ள ஒன்று மேடம், வேணி, வயசு 20. பையன் ஒருத்த, ரவீந்தர், வயசு 15. பையன் 10th முடிக்க போகிறானாமா. புள்ள காலேஜில் 3rd இயர் படிச்சுட்ருக்குது. அவங்க 2 பேர்த்தையும் தான் மேடம் காணான்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, 2 பேர் காணாங்கிறாங்களே, டெய்லி அட்டன்ஸ் எடுக்க மாட்டாங்களா? இல்லை மேடம், டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு எடுப்பாங்களாட்ருக்குது மேடம். லேட்டாக வரவங்கெல்லாம் அங்கேயே சுப்பிரமணியத்துக்கிட்டேயோ ராணிக்கிட்டேயோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரூமுக்கு போயிடுவாங்களாட்ருக்கு. அன்னைக்கு 7-8 மணிக்காட்டு அட்டன்ஸ் எடுக்கும்பொழுது வேணியும் ரவீந்திரன் இருந்திருக்கிறாங்க. வெளியில் போன பெரியவங்க அப்புறம் சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு போனவங்க மட்டும் 9-10 மணிக்காட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு வள்ளி இறந்து போன அன்னையிலிருந்து அவங்கள காணான்னு சொல்கிறாங்க. சொன்னது யார்? அது கூட பக்கத்தில் பெட் இருக்குமல்ல மேடம், அந்த பிள்ளைக சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தனியாக ரூம் இல்லை? இல்லை இல்லை மேடம், எல்லாத்துக்கும் நெடுவுக்காக ஒரு ஹால் தான். அதில் தான் ஒரு ஹால் ஃபுல்லாக புட்ட பிள்ளைகளும் ஒரு ஹால் ஃபுல்லாக ஆம்பளை பசங்களும் படுத்துக்குவாங்க. அதுலேயே தான் மேடம், லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக 2 ஹால் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பொண்ணு வேணி பெட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிற புள்ள வந்து வேணியை காணான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துருக்குது. ஆனால் அந்த அம்மா வள்ளி இறந்து அதுக்கப்புறம் வேதாவோட டெட் பாடி கிடைக்கவும் எல்லா பயத்தில் அதை கண்டுக்கல. அதே நேரத்தில் இந்த பையன் ரவீந்திரனையும் காணா அப்படிங்கிறத அவங்க கூட இருக்கிற பசங்க சொல்கிறதுக்கு பயப்பட்டுருக்குறாங்க. அட்டன்ஸ் எடுக்கவும் தெரிஞ்சு போச்சு மேடம் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸு. 2 பேரும் எப்பிருந்து இங்கே இருக்கிறாங்க, பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்காங்களா, அம்மா அப்பா இல்லாமல் இருந்தாங்களா, இல்லை எப்படி கொண்டாந்து இங்கே சேர்த்துனாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? பண்ணிட்டேன் மேடம். ரவீந்திரனுக்கு அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க மேடம். அவங்க கூட பிறந்தது மொத்தமாக 7-8 பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா அப்பா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ரவீந்திரனையும் அவங்க கடைசி தங்கச்சி கொண்டாந்து சேர்த்துக்கிட்டாங்க. தங்கச்சி இங்கே தான் இருக்குது மேடம். அப்போ வேணி வந்து பிறந்ததுலேருந்தே 20 வருஷமாக இங்கே தான் மேடம். ஏதோ தொட்டில் கொண்டாந்து அனதையாக போட்டு போனாங்க. போட்டது யாருன்னு தெரியலையாம்மா, அம்மா அப்பா வேறே தெரியாது மேடம். சரி, ரவீந்திரனோட தங்கச்சிக்கு வயசு என்ன? 13 இருக்கும் மேடம். அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் விசாரிச்சிங்களா? விசாரித்த மேடம், வள்ளியம்மா இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் நைட்டு கூட தூங்கும்போது தங்கச்சியை வந்து பார்த்துட்டு தான் போய் படுத்துருக்குறான். இந்த அம்மா இறந்து போனோடனே காலையிலேருந்து தேடி தேடி பார்த்துருக்குது மேடம், கிடைக்கல. ஸோ அப்போ இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக வேணியும் ரவீந்திரனையும் யாரும் பார்க்கல. ஆமாம் மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். அங்கே ஏதாவது அடையாளம் தெரிஞ்சு அப்படின்னா இமிடியேட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். ஏற்கனவே கதிர்வேல் பார்த்துட்ருக்குறாரு மேடம். கான்ஸ்டபிள் கதிர்வேல் அதை பார்த்தார் அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஜிஹெச் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்துடுறேன். ஃபோனை வைக்கவும் ஜிஹெச் வரவும் கரெக்டாக இருக்குது. இறங்கி அவங்க போக ஆப்போசிட்டில் வந்த சப் இன்ஸ்பெக்டர் கதிர் அவங்கள பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, மேடம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எப்படியோ நான் ருத்ராவை கேட்டு அவர் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சிட்டார், நான் அதுக்கு தான் வந்தேன். கலெக்டர் என்ன மேடம் சொன்னார்? கலெக்டர் என்ன சொன்னார்? பெரிய இடத்த விஷயமா இருக்குது, சீக்கிரமாக பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேடம் சுந்தரம் கால் பண்ணார். ஆமாம், நானும் பேசினேன். எங்கள்கிட்ட எல்லா டீட்லேயும் சொன்னார் மேடம். நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் டாக்டர்கிட்ட பேசணும்னு பிஸி ஆகிட்டேன் நான், அதனால தான். பரவாயில்ல கதிர், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. கதிர்வேல் என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டுருக்கிறாரு. ஆனால் எதுக்காக ஆசிரமத்திலிருந்து அந்த பொண்ணு வேணியும் ரவீந்திரனும் போனாங்கன்னு தெரில. இவங்க 3 பேர் இறந்து போனதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும் மேம்? ஒருவேளை எதர்ச்சியாக கூட அவங்க காணாமல் போயிருக்கலாம். இல்லை, காணாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தா அவங்க 2 பேர்த்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. ஆனால் 2 பேர் தப்பிச்சு போயிருந்தாங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் கம்ப்ளீட்டாக செக் பண்ண சொல்லியிருக்குது. 2 பேரும் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா பார்க்கலாம் மேம். அப்படி பார்த்தா வேதா வந்து அந்த ஆஸ்ரமத்துக்குள்ளே வந்ததுக்கான எந்த ஃபுட்டேஜும் கிடையாது.
வேதா டெட் பாடி கொண்டு போனதுக்கு எந்த ஃபுட்டேஜும் கிடையாது. அநேகமாக சிசிடிவியே இல்லாத ஒரு இடத்துல தான் இதெல்லாம் நடந்திருக்கணும் மேடம். அங்கே அதிகமான சிசிடிவியும் கிடையாது, ஒரு மூணோ நாலோ தான் இருக்குது. சரி அதை விடுங்க, போஸ்ட்மார்ட்டம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? வந்த உடனே கெஞ்சி ஆரம்பிச்சிட்டார் மேடம், கிட்டத்தட்ட 1 hour இருக்கும். கலெக்டர் ஒன்றும் திட்டலையே இல்லை. அதை விடுங்க, அது என்ன ரொம்ப புதுசா? கலெக்டர் திட்டதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அவரும் இறங்குறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் வேதாவோட மாமனார் சக்கரவர்த்தி தான். அவர் தான் ஏதாவது ப்ரெஷர் பண்ணியிருப்பார். ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க அரை மணி நேரம் கழிமிச்சு டாக்டர் ருத்ரா வெளியில் வராரு. டாக்டர் ருத்ரா பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர், டாக்டர் ஆ வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்காக தான் வெயிட்டிங். ரிப்போர்ட் இன்னொரு 1/2 hour ரெடி ஆயிரும், வாங்கிட்டு போயிடுங்க. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? கேட்ட உடனே ஒரு நிமிஷம் நின்று ருத்ரா இன்ஸ்பெக்டரை பார்த்து ரூமுக்கு வாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே சேரில் உட்கார வச்சு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட ருத்ரா பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லுங்கள் டாக்டர். ஆஷ் யூஷுவல் தான் மேடம், எப்போ எந்த கேஸ் வந்தாலும் அது ஒரு பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதுங்கிறது வழக்கமாக போயிடுச்சு. என்ன சொல்ல வரீங்க? 2 days 2 நாளாக இந்த பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க. உடம்புகளில் பல காயங்கள், அடி, அந்த பொண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் நகைக்கிறங்கள், அவளோட நகங்களில் கூட யாரையோ பலமாக தாக்குனதுக்கான அடையாளங்கள். அதாவது தன்னை தற்காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த பொண்ணு அவங்கள நல்லா நகத்தில் புறாண்டிருக்கா. ஒரு சில இரத்தக்கரைகள், தோள்கள் எல்லாமே அதில் இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, அந்த ஆசிரமத்தில் அந்த மாதிரி எங்கே என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியாதல்ல ருத்ரா? நீங்கள் பார்க்காத கேஸாக உங்களுக்கு தெரியாத விஷயமா? பட் 2 நாள் பயங்கரமாக அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி தான் அந்த பொண்ணு இறந்துருக்குது. ஆனால் எப்படி டாக்டர், இறந்தது அடித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? நோ நோ நோ, இதை நான் சொல்லணும்ல, மறந்துட்டேன். அந்த பொண்ணு வலி தாங்க முடியாமல் தன்னுடைய உடல் ஒத்துக்காமல் இறந்து போயிருக்கிறா. அவனால் 2 நாள் அந்த கொடுமைகளை தாங்க முடியல. டாக்டர் ஆமாம் இன்ஸ்பெக்டர், 2 நாளுக்கு அப்புறமா அவனால் வலி பொறுக்க முடியாமல் அவளோட உடல் ஒத்து வராமல் இறந்து போயிருக்கா. பட் டாக்டர் கேட்குறதுக்கு சாரி, எத்தனை பேர்னு சொன்னீங்கன்னா? 2 பேர் டாக்டர். எஸ், 2 பேர் மேடம். 2 days 2 பேர் அந்த பொண்ணை உடல் ரீதியாக பயங்கரமாக சித்திரவதைப்படுத்தி தாங்க முடியாமல் அவள் இறந்துருக்கிறா. அதிகமான பிளட் லாஸ் வேறு ஏற்பட்டிருக்கு. டாக்டர் அந்த பொண்ணு ரேகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக சொல்லி முடித்ததுக்கப்புறமா மனசு ரொம்ப நொந்து போய் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் வெளியில் வராங்க. மேடம் இப்படியெல்லாம் கூடவும் அந்த ஆசிரமத்தில் நடக்கும்? அதான் டாக்டர் சொன்னார்ல, எங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. கதிர் எனக்கு இப்போ தான் தோணுது, நீங்கள் வேதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உடலில் நகைக்கீரல்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கள. ஆமாம் மேடம், அது ஒருவேளை இருக்கலாம் மேடம். அப்போது வேதா இந்த பொண்ணை, ஆனால் மேம் வேதா சொசைட்டியில் ரொம்ப முக்கியமான ஆள், ஸோ வாட்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்டர் கதிர்ட்டு சொல்லிட்டு உள்ளே போய் டாக்டர்கிட்ட வேதா, அந்த பொண்ணு, வள்ளி, இவங்க 3 பேர்த்துக்குள்ளேயுமே போஸ்ட்மார்ட்டம் ரீதியாக உடல் ரீதியாக ஏதாவது தொடர்புக்குதான்னு சொல்லி பண்ணி பார்க்க சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை சீக்கிரமாக கொடுக்க சொல்லிட்டு வராங்க. டாக்டர் ருத்ராவும் நாளைக்கு காலையில் 12 மணிக்குள்ளே அந்த மாதிரி ரிப்போர்ட் தரேன்னு சொல்கிறாரு. வெளியில் வந்த இன்ஸ்பெக்டர் கதிர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. கதிர், எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை இப்படி பண்ணியிருக்கிறது வேதாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேம் ஆனால் 2 பேருன்னு சொல்கிறாங்களே. எஸ், அங்கே தான் இடிக்குது. பட்டு வேதா எப்படி உள்ளே வந்திருக்க முடியும்? வள்ளியோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரவும் முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணு வேதா இப்படி பண்ணும் பொழுது வள்ளி தடுக்க போய் வள்ளியை வேதா கொண்டு வந்திருக்கலாம். பட் மேடம், வள்ளிக்கு முன்னாடியே வேதா இறந்துட்டாரே. இருக்கலாம், வள்ளியை அடித்து பலமாக காயப்பட்டதுக்கு அப்புறமா வேதா இறந்து போயிருக்கலாம். வள்ளி கொஞ்ச நேரம் கழுமிச்சு இறந்துருந்துருக்கலாம். ஆனால் மேடம், வேதாவை யார் கொண்டே புதைச்சிருப்பாங்க? அதுதான் இந்த முடிச்சுகளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். கதிர், நம்ம ஏற்கனவே நேற்று நைட்டு, அதாவது நேற்று ஈவினிங் 6 o'clock மேலேக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான் நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இந்த பொண்ணு ரேகாவை 2 days யாரோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு அந்த ஃபுட்டேஜ் தேவைப்படுது. நான் ஆஸ்ரமத்துக்கு போகிறேன், நீங்கள் இங்கிருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வாங்க. அண்ட் மறக்காமல் இன்னொரு வாட்டி ருத்ரா கிட்ட இந்த 3 பேர்த்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காமனான விஷயங்கள் இருக்குதான்னு பார்த்து நாளைக்கு மதியம் 11 o'clock கொடுக்க சொல்லிட்டு வாங்க. சரி மேடம். சொல்லிவிட்டு அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் மாதிரி ஜீப் எடுத்துக்கிட்டு அநாத ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போக சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கதிர்வேல் வராரு. கதிர்வேலண்ணா, செக் பண்ணிட்டீங்களா? மேடம், 1 weekக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்தாச்சு. இங்கே வேறு யாரும் வரவும் இல்லை. ஏதாவது காரு, அதாவது இறந்து போன வேதா, அவருகிது வந்தாரா,
எஸ் மேடம், மண்டே அன்னைக்கு இந்த ஆசிரமத்தில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்திருக்குது. அதுக்கு யார் யாரெல்லாம் ஃபண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு வேதா வந்திருக்கிறாரு. வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாரும் போகிற நேரத்தில் அவரும் போயிட்டாரு. இங்கே தங்கின மாதிரியோ அதுக்கப்புறம் வந்த மாதிரியோ எந்தவித ஃபுட்டேஜும் கிடையாது. அந்த ப்ரோக்ராமுக்கான சீரீஸ்லாம் இங்கே இருக்குது. சுப்பிரமணி கிட்ட இருக்குதாமா மேடம்? கேட்டிருக்கிற சுப்பிரமணி எடுத்துகிட்டு வர போயிருக்கிறாரு. வேறு எதுவும் நடக்கலையா? இல்லை மேடம், இந்த ஒன் வீக்காக வேதாவோ இல்லை வேறு பெரிய ஆட்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா இங்கே வந்த மாதிரி எந்த விதமான ஃபுட்டேஜும் இங்கே இல்லை. சரிண்ணே, நீங்கள் சுப்பிரமணி திட்டிருந்து அந்த ப்ரோக்ராமுக்கான சீடியை வாங்குங்க. நான் அதுக்குள்ளே மதி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி இருந்து அசோக் மேம்னு கூப்பிடுறான். திரும்பி பார்த்த உடனே, சொல்லு அசோக், பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணியாச்சு மேடம். இஸ் இட்? ஆமாம் மேடம், அவங்களோட பர்சனல் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அசோக். சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை கையில் கொடுக்குறாரு. லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு வள்ளியோட அந்த சிஸ்டம் இருக்கக்கூடிய ரூமுக்கும் போகிறாங்க. ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு இப்போது 10 மணி. இன்ஸ்பெக்டர் மதி அந்த சிஸ்டம்கிட்ட வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு பக்கம் வள்ளியோட ஆஃபீஸ் சிஸ்டம், இன்னொரு பக்கம் அவங்களோட பர்சனல் லேப்டாப்னு சொல்லிட்டு அதை இன்ஸ்பெக்டர் மதி மட்டும் தனியாக வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் மதிக்கு கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ணால் மதியோட பசங்க பேசுகிறாங்க. அம்மா, நீங்கள் இன்னும் வரல? ஆ தங்கம், ஒரே நிமிஷம், கதிர் மாமா வந்துடுவாங்க, அவங்க வந்தோடனே நான் கிளம்பி வந்துடுறேன். அம்மா, டைம் இது 10 ஆச்சு. அப்பா ரொம்ப நேரமாக நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருக்காரே தவிர நீங்கள் வரவே இல்லை. அக்கா இருக்கால, நீயும் அக்காவும் சமத்தா சாப்பிட்டுட்டு படுங்க, அம்மா 11 o'clockல வந்துடுவேன். என்னம்மா, ப்ளீஸ்மா, அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கிற, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மதி வைக்கிறாங்க. குழந்தைகள் கூப்பிட்றது அவங்களுக்கு கேட்கமா இருந்தாலும் இங்கே இந்த இன்வெஸ்டிகேஷனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக உடனே அடுத்து அந்த லேப்டாப்பை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மணி 10:15 இருக்கும் பொழுது கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிர் பைக்கில் வந்துட்டுருக்குற அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. ஓகே கதிர், பார்த்து வாங்க. அண்டு எஸ்பி கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா? ஆ சொல்லிட்டேன் மேடம், அப்போவே கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறோம். ஆசிரமத்தில் நடந்த ஃபங்க்ஷன், காணாமல் போன 2 குழந்தைகள்னு இப்போ வரைக்கும் கேஸோட ஃபுல் டீட்டெயில் நான் எஸ்பி கிட்ட அப்ளைவே சொல்லிட்டேன் மேடம். சரி ஓகே வந்துடுங்க. ஃபோனை வச்சுட்டு அந்த லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்க பார்க்க மதியோட கண்கள் விரிய ஆரம்பிக்குது. மதியினால் நம்பவே முடியாத ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அந்த லேப்டாப்பில் இருக்குது. எப்படி இப்படி ஒரு டாக்குமெண்ட்ஸை மறைச்சி வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஃபைல்ஸை வச்சுருக்கிறாங்களோ, இவ்வளோ வந்து பாஸ்வேர்ட் போட்டு இதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு ஃபோட்டோஸையும், ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் பார்க்க பார்க்க மதியினால் அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியல. அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய பைக், அதிலிருந்து இறங்கி வராரு இன்ஸ்பெக்டர் கதிர். இன்ஸ்பெக்டர் கதிர் மதியை நோக்கி நடந்து வர நடந்து வர இன்ஸ்பெக்டர் மதியோட செல்ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. எடுத்து பார்க்கும் பொழுது அதில் புதுசாக ஏதோ ஒரு நம்பர் வருது. அட்டன் பண்ணி காதில் வைக்க கலெக்டர் பேசுகிறாரு. கலெக்டர் நைட்டு 10:30 இன்ஸ்பெக்டர் மதிக்கு தன்னோட வீட் நம்பர்லேருந்து கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. சார் சொல்லுங்கள் சார். மதி, இந்த கேஸு என்னை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டாம், எஸ்பி பார்த்துக்கிட்டோம், விட்டுருங்க சார். ஆனால் இது என்னுடைய ஏரியாவுக்குள்ளே தான் வருது, அதனால தான் நீங்கள் என்னை பார்க்க சொன்னீங்க. இதை நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் கூட சொன்னீங்களே. விடுமா, நீ ஏன் ப்ரெஷர் போட்டு ஏற்றிக்கிற? இந்த கேஸை நான் எஸ்பி கிட்ட கொடுத்துக்கிறேன் சார். ஆனால் இந்த கேஸை டைரெக்டாக எஸ்பி விசாரிக்கிறதுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்மா. இதனால் வரைக்கும் நீ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறியோ அதை நாளைக்கு காலையில் 9 மணிக்கு எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு சப்மிட் பண்ணிவிட்டு இந்த கேஸில் இருந்து நீ விலகிக்கோ. உன் சப் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் சொல்லிடு, இனிமேல் இந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ண வேண்டாம், அவ்வளோதான் சொல்லிட்டு ஃபோனை கீழே வைக்கிற அதே நேரத்தில் கதிர் அங்கே வந்து நிற்கிறாரு. யார் மேடம்? கலெக்டர். கலெக்டரா? இந்த டைமுக்கா? ஆமாம். என்னவாமா மேடம்? இந்த கேஸ்லேருந்து நம்மளை விலகிக்க சொல்கிறாரு மேம். ரீசன்? ரீசன் பெருசாக இருக்குது கதிர். என்ன சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லிட்டு அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டும் பொழுது கதிர்னாலே இதை நம்ப முடியல. இப்படி ஒரு விஷயம் இருக்கங்காட்டி தான் பெரிய இடத்து சவகாசத்தை தேவையில்லாமல் எதுக்கு வெளியில் கொண்டு வந்துக்கிட்டு மூடி மறைச்சிடலான்னு சொல்லிட்டு கலெக்டர் பிளான் பண்ணி அதை எஸ்பி கிட்ட கைமாற்றி விடுறாரு அப்படிங்கிறது கதிருக்கும் மதிக்கும் நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. அப்போது இதுக்கு பின்னாடி சக்கரவர்த்தி கண்டிப்பாக இருப்பாரோ? சக்கரவர்த்தி மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய ஆள் இருக்கிறாங்க. அந்த ஆள் யாரு? இதுக்கான விடை அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸை படித்து பார்க்கும் பொழுதே புரிய ஆரம்பிக்குது இன்ஸ்பெக்டர் மதிக்கும் சப் இன்ஸ்பெக்டர் கதிருக்கும். இன்ஸ்பெக்டர் மதியும் கதிரும் என்ன பண்ண தெரியாமல் நின்றுட்டுருக்குறாங்க. மேம், இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் கதிர். நாளைக்கு 9 o'clockோடு தானே கொண்டு இந்த ஃபைல்லாம் நான் எஸ்பிகிட்ட கொடுக்கணும். அதுக்குள்ளே ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சுன்னா?
மேம், இட்ஸ் ஆல்ரெடி 10:30, இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி சொல்ல முடியாது. இந்த கேஸை நான் தான் க்ளோஸ் பண்ணணும்னு முடிவாக இருந்துச்சுன்னா அது யாருனாலையும் மாற்ற முடியாது. ரொம்ப நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. மேம், ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், ஆமாம் கதிர், போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வள்ளியோட ஒரிஜினல் லேப்டாப்பில் தான் இருக்குது. இதுக்கு நாம் என்ன வழி பண்ணுறது? சொல்லும் பொழுதே சுப்பிரமணியும் ராணியும் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறாங்க. என்ன, நீங்கள் இன்னும் தூங்கலை? இல்லை மேடம், நாங்களே தூங்கிறதுக்கு எப்படியும் 12 மணி ஆயிரும். பசங்க எல்லாருமே அந்தந்த ரூமுக்கு போய் படுத்து தூங்கி லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்குவோம். இப்போ தான் மேடம் சாப்பிட்டு வரோம். அது சரி, அந்த பையன் காணாம போன ரவீந்திரன், ஆமாம் மேடம், அவன் தங்கச்சி அழுதுகிட்டே இருந்தாலே? ஆமாம் மேடம், இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கா. ஏதாவது சாப்பாடு கொடுத்தீங்களா? கஷ்டப்பட்டு 2 சப்பாத்தி ஊட்டிவிட்டோம் மேடம். ஆனால் இன்னும் அண்ணன் வேணும் அழுதுகிட்டு தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஒட்டுக்காவே வளர்ந்துட்டாங்க, அதனால் இன்னும் அழுகை நிறுத்தலை. சரி, எப்படியாவது சமாதானப்படி தூங்க வைங்க. சீக்கிரமாக காணாமல் போன அந்த பொண்ணு வேணியும் ரவீந்திரையும் கண்டுபிடிக்கலாம். ஒரு நாள் முழுசாக ஆயிடுச்சு மேடம், அதனால தான் அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா. புரியுது புரியுது, பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் போய் படுங்க போங்க. சொல்லிட்டு அங்கிருந்து சுப்பிரமணியும் ராணியும் கிளம்பிடுறாங்க. என்னாச்சு மேடம்? கதிர் கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் மதி, அதான் அந்த ரவீந்திரன் ஒரு பையன் காணாமல் போனான்ல, அவனோட தங்கச்சி அண்ணன் வேணும் அழுதுகிட்டே இருக்கிறான். கதிர், அதை விடுங்க, இப்போது இது ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் நமக்கு யாருன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக கொண்டாந்துடலாம். ஆனால் எஸ்பி தான் நாளைக்கு இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாரே, அதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி வேணாலும் போகலாம். சக்கரவர்த்தி இதை இப்படியே மூடி மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சக்கரவர்த்தியோட மருமகன் வேதாவுக்கு இதில் ஏதோ தொடர்பு இருக்கடுத்தா சக்கரவர்த்தி இதை மூடி மறைக்கும்னு நினைக்கிறாரு. பணம் கொடுத்து க்ளோஸ் பண்ணலான்னு கலெக்டர் வரைக்கும் போயிருக்கிறாரு. அப்போ தப்பு கண்டிப்பாக வேதா மேலே இருக்குது. மேடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட வேதாவோட உடம்புல இருந்த காயங்கள் எல்லாருமே இந்த பொண்ணோட தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அந்தோட பொண்ணோட கையில் இருக்கக்கூடிய அந்த நகைக்கீரலால் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன இருந்த அந்த தோள்கள் கூட வேதா தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதை தான் நீங்கள் ஈவினிங்கே சொல்லிட்டீங்களே, வேதா குற்றவாளி அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ண இன்னொரு ஆள் யார் நமக்கு தெரியணும். இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளி யார் பக்கம் இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணி பொய்யான டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆசிரமத்தோட பேரில் எக்கச்சக்கமான பணத்தை கையாண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த வள்ளி ஏன் கெட்டவங்களாக இருக்கக்கூடாது? இருக்கலாம் மேடம், பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, பணத்தை கையாளுறவங்க பெண்களை இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ரெண்டு இருக்குது. அந்த 200 ஆள் யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கான விடை கிடைக்கும். ஆனால் நாளை காலையில் 9 மணிக்குள்ளே அங்கிருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திடீர்னு திரும்பினவிங்க. கதிர், மேடம் சொல்லுங்கள், இம்மிடியேட்டாக அசோக்கை வர சொல்லுங்கள். சிஸ்டம் ஆப்ரேட்டர் அசோக்கா மேடம்? இல்லை, பேனாமுனை பத்திரிகை நிபுணர் அசோக். மேடம், எஸ் இது பெரிய ப்ராப்ளம், என்னன்னாலும் பரவாயில்ல, உண்மை எல்லாருக்குமே தெரியணும். நீங்கள் பேனாமுனை பத்திரிகை நிபுணர் அசோக்கை நீங்கள் வர சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் சொன்ன அடுத்த நிமிஷம் தலையாட்டிட்டு செல்ஃபோனை எடுத்து பேனாமுனை பத்திரிகை நிபுணர் அசோக்கை கூப்பிடுற நேரத்தில் பின்னாடி இருந்து கான்ஸ்டபிள் ஒருத்தர் ஓடியாடுறாரு. மதி அதை பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் இப்படி ஓடியாடுறீங்க? மேடம் ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்களேன் சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் மதியும் கதிரும் பின்னாடி போய் பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. காலையில் 6 மணி, எஸ்பியோட செல்ஃபோன் அடிக்குது. எஸ்பி செல்ஃபோன் எடுத்து பார்க்கும் பொழுது அது கலெக்டர் நம்பர் வருது. பயத்தில் எந்திரிச்சு தூக்க கலக்கத்தில், சார் குட் மார்னிங் சார், சார் சொல்லுங்கள் சார், என்னையா பண்ணிகிட்ருக்கிற சார், இப்போ தான் சார் எந்திரிக்க போகிறேன், 6 மணி ஆச்சு சார். அதுக்காகண்ணா நியூஸ் பார்த்தையாயா? இல்லை சார், தூங்கிட்டு இருந்தேன். நல்லா தூங்கு. இந்த எஸ்பியாக இருந்துக்கிட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் நீ பண்ண எல்லா காரியங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி நல்லா படுத்து தூங்கிட்டு. சார் என்னாச்சு சார், நைட் நேரத்தில் எல்லோரும் தூங்க தானே செய்வாங்க. ஏன், நாங்கள் முடிச்சுக்கிட்டு இல்லையாக்கும். சார் என்னாச்சு, வீட்டில் டிவி இருக்கா? இருக்குது சார். ரூமில் இருக்கா? இருக்குது சார். அப்போது அந்த டிவி ஆன் பண்ணி பேனாமுனை நியூஸ் சேனலை பாரு, அப்போ தெரியும் எல்லாம் உனக்கு. கலெக்டர் அப்படி சொன்ன உடனே எஸ்பிக்கு முக்காவாசி புரிஞ்சிருச்சு, இது எல்லாமே மதியோட பிளான் தான் அப்படிங்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரியுது. தன்னோட ரூமில் இருக்கக்கூடிய டிவி ஆன் பண்ணி பேனாமுனை நியூஸ் சேனலை போடும் பொழுது அதில் வாழ்வு அனாதையிலத்தை பற்றி யாரோ ஒருத்தீங்க டாப் டு பாட்டம் எல்லா உண்மையும் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்வு அனாதை இல்லம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். வாழ்வு அனாதையிலத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஃபவுண்டர் ஆகிய வள்ளி இப்போ நேற்று இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு துருவி தவுண்டி பார்க்கும்போது தான் நமக்கு கிடைச்ச பதில்கள். வள்ளி தன்னோட வரக்கூடிய பணங்களில் பாதி பணத்தை மட்டும் தன்னோட அனாதாசிரமத்துக்கு பயன்படுத்தியும் மீதியை தன்னுடைய சொந்த பேர்லையும் தன்னுடைய தம்பி பேர்லையும் வெளிநாடுகள்லையும் உள்நாடுகளையும் எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருக்கிறது
வெளுத்த வெளிச்சமாயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகளை பாலியல் ரீதியாக அவங்க அவங்களுக்கு தெரியாமல் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறதும் இப்போ அம்பலமாயிருக்குது. இது குழந்தையாக இருந்தது அவருடைய தம்பி நடேசன். நடேசனையும் போலீஸார் தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கூட சொசைட்டியில் ரொம்ப முக்கியமான பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வள்ளி கூட சேர்ந்துக்கிட்டு இதில் தப்பான தொடர்பில் இருக்கிறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதில் முக்கியமான ஆள் வேதா. பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய வேதா தன்னோட மாமனார் சப்போர்ட்டில் ஒரு பெரிய தொழிற்சாலை ஒன்று சென்னையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் இந்த வாழ்வு அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தவறாக பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரிய வந்திருக்கு. இதனால ஒரு உயிரும் போயிருக்குது. ரேகா அப்படிங்கிற பொண்ணை இவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த பொண்ணு மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதில் தன்னை தற்காப்பாத்துக்காகத்தான் அந்த பொண்ணு வேதாவை கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் அந்த பொண்ணு கூட தங்கியிருக்கக்கூடிய சக தோழர்களோட நமக்கு தெரிஞ்சிருக்குது. நியூஸ் இன்னுமே என்னென்னமோ சொல்ல சொல்ல எஸ்பிக்கு ஒன்றுமே புரியல. பேனாமுனையில் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். இந்த உண்மைகள் எல்லாமே இன்ஸ்பெக்டர் மதி மூலமாக தான் அந்த பேனாமுனை நிபுணர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு உதவி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக அசோகா தான் இருக்குங்கிறதும் எஸ்பிக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வேற வழி கிடையாது, கலெக்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணியாகணும். வேகமாக எந்திரிச்சு அரை மணி நேரத்தில் கிளம்பிட்டு அந்த அநாத ஆசிரமத்துக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான பத்திரிகையாளர்களும் மக்கள் கூட்டமும் அங்கே வந்திருக்கிறாங்க. எஸ்பி ஜீப்பு ஊட்டி இறங்கி வேகமாக இன்ஸ்பெக்டர் மதிக்கிட்ட போய் என்ன மதி பண்ணி வச்சிருக்க சார், நான் ஒன்றும் பண்ணல. நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி காலைல 9 மணிக்குள்ள இந்த ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பினேன். அந்த சமயத்தில் தான் இங்கிருந்து சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பிரஸ்காரிங்கெலாம் நின்றுந்துருப்பாங்கட்டுக்கு. உங்களுக்கு தான் பேனாமனை நிபுணர் பற்றி தெரியாதில்ல சார். அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதனால இங்கே வந்திருக்காங்க. வந்த சமயத்தில் காணாமல் போன வேணியும் ரவியும் பின்னாடி கிடச்சிட்டாங்க. அதை கான்ஸ்டபிள் பார்க்க கான்ஸ்டபிள்கிட்ட அவங்க கையும் கிளம்பமாக மாட்டினா அதே நேரத்தில் அந்த பேனாமனை பத்திரிகை நிபுணர் அசோக்கிட்டே மாட்டிட்டாங்க. அசோக்கை பற்றி உங்களுக்கு தெரியாதா சார், அந்த பசங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு உண்மையை வாங்கிட்டாரு, எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் வள்ளி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் அசோக்குக்கு தெரிஞ்சிருச்சு. அது எப்படி தெரிஞ்சிச்சு? தெரிஞ்சிருச்சு சார். உண்மை நல்லவங்களுக்கு எப்படி வேணாலும் தெரியும்ல சார். மதி, கண்டிப்பாக இதெல்லாம் உன்னுடைய பிளான் நல்லாவே தெரியும். இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகும், ஏதாவது சொல்லி சமாளி. எப்படி சார் சமாளிக்க முடியும்? இவ்வளோ ப்ரெஸ் வந்துட்டாங்க, அதுவும் இல்லாமல் நியூஸ் சேனல்லாம் போயிட்டுருக்கு சார். இனிமேல் இதில் மூடி மாறதுக்கு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இங்கே இருக்கிற எல்லா நியூஸ் சேனலுமே வேணியூர் ரவீந்திரன் கொடுத்த எல்லா வாக்குமூலத்தையும் கேட்டுட்டாங்க. இனிமேல் நாம் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது நடேசனுக்கு மட்டும்தான். வள்ளியோட சொந்த தம்பியான நடேசன் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவரை கோர்ட்டில் நிறுத்தது மட்டும்தான் ஒரே வழி. அண்ட் இன்னொன்று பண்ணணும் சார், இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்க அப்புறம் படிக்கிற பசங்க எல்லாரையுமே நல்ல ஒரு அனாதாசிரமத்துக்கு மாற்றணும். அதுக்கு கவர்மெண்ட் நம்ம எழுதி போடணும். என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? கலெக்டர் அங்கே பயங்கர டென்ஷனில் இருக்கார், இருந்துட்டு போகிறாரு சார். தப்பு பண்ணுறவங்களுக்கு நம்ம பயந்து பயந்து உண்மையை மறைக்க மறைக்க தான் தப்பு பண்ணுறவங்க தைரியமாக தலையை வெளியேற்றாங்க. அதுக்கு இங்கே வழிவகுக்க முடியாது சார், எல்லா உண்மைகளும் வெளியே வந்துருச்சு. எஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அங்கே ப்ரெஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே எஸ்பி இன்ஸ்பெக்டரையும் சூழ்ந்துடுறாங்க, கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சார், இதனால் வரைக்கும் வள்ளி எத்தனை 200,000 ரூபாய்க்கு பக்கமாக இந்த மாதிரி பொய்யா ஏமாத்திருக்காங்க? மேடம், அவங்க பணத்தை மட்டும் தான் ஏமாத்துனாங்களா, இல்லை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தின பிள்ளைகள் யாரும் இறந்து போயிருக்காங்களா? மேடம், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய வேதா இறந்துட்டாரு, அதுக்கு காரணமும் தெரிஞ்சிருச்சு, ஆனால் நடேசன் எப்போ நீங்கள் கைது பண்ணுவீங்க? சார் சார், இதுக்கான தண்டனை என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேடம், வேதாவோட மாமனார் சக்கரவர்த்திக்கு ஏதாவது தண்டனைகள் கிடைக்குமா? அவர் அரெஸ்ட் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குதா? அங்கிருந்து கேள்விகள் அப்படியே வர எஸ்பி என்ன பேசன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கிறாரு. அதை சமாளிக்கிறதுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. மதி, இங்கே பாருங்கள், எஸ்பி சாரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானே இதுக்கான பதில்களை கொடுக்குறேன். அனாதை இல்லம் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் எங்கெங்கேயோ இருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பாதியை மட்டுமே இவங்களுக்கு செலவு பண்ணிட்டு மீதியை தன்னோட சொந்த பணத்தில் சொந்த விஷயத்துக்கு பயன்படுத்தி இருந்திருக்காங்க வள்ளி. இதுக்கு துணை அவங்களுடைய கணவனும் அவருடைய தம்பியும் நடேசன். கணவன் இறந்து போனதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வள்ளியும் அவங்க தம்பியும் மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இந்த விஷயம் வேதாவுக்கு தெரிய வந்திருக்குது. வேதா இதை பயன்படுத்திக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அழகான பெண்களை தப்பான முறையில் பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரோக்ராம்ல ரேகாவை பார்க்க அந்த பெண்ணை பாலியல் ரீதியில் துன்படுத்தணும்னு முடிவெடுத்து வள்ளியோட துணையோட பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டு நாள் கழிச்சு அந்த பொண்ணு வெறி எடுத்து வேதாவை தன் கையாலேயே ஒரு இதை வச்சு அடிச்சு கொண்டிருக்கிறா. இதை பார்த்த வள்ளி ஆத்திரப்பட்டு அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு அதையும் பொறுக்க முடியாம கடைசியா அவங்க காலை பிடிச்சு இழுக்க அவங்க கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்துட்டாங்க. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பொண்ணு ரேகாவை அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
வேதாவோட டெட்பாடியை வள்ளியே தான் சொந்தமாக தான் கையால் எடுத்துக்கொண்டு போய் பின்னாடி கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி குளிப்பறைச்சிருக்காங்க. வந்த உடனே அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அடிபட்டு அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு இறந்துட்டா. அவங்களால எந்திரிச்சு போக முடியல. அந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அங்கே போயிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் அவங்ககிட்ட ஒப்பிச்சிருக்குது. கீழே விழுந்த வள்ளி என்னை காப்பாத்துன்னு கெஞ்சிருக்கிறாங்க. ஆனால் வள்ளியை காப்பாற்றலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு ரேகாவை அவங்ககிட்ட கவனிக்க ரேகாவோட உயிரும் பிரிஞ்சிருக்குது. ரேகாவோட உயிர் பிரிஞ்ச வேதனையில் வள்ளியை கண்டுக்காமல் அந்த பொண்ணை தூக்கிட்டு வெளியில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால வள்ளியோட பர்சனல் ரூமில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமில் வச்சுட்டு போயிட்டாங்க. யாரோ தூக்கி கொண்டே வச்ச மாதிரி இருக்கே நாங்கள் சந்தேகப்பட்டோம். அதுக்கு வந்து ரவீந்தரும் பேணியும் தான் காரணம். எங்கேயாவது மாட்டிக்குவோமோ, கொலப்பள்ளி அவங்க மேலே விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு கேட்டு பார்த்ததில் அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சுப்பிரமணி ராணி சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது அவங்களோட தம்பிக்கும் தொடர்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ்க்கான டீட்டெயில்ஸு, எங்கெங்கே என்ன வாங்கியிருக்காங்கிறக்கான ஃபுல் டாக்குமெண்ட்ஸ்லேயுமே நடேசனோட பேர் தான் எல்லா பக்கத்துலேயும் இருக்குது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டிகள் அந்தந்த பெண்களுக்கு தெரியாமல் மயக்க ஊசி போட்டு வள்ளி இந்த மாதிரி ரெண்டு மூணு பெரிய ஆட்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஏன், தன்னோட சொந்த தம்பியான நடேசனை இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ தான் நமக்கு வெளியே வந்திருக்குது. மேடம், இப்போ நடேசனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன கேள்வி கேட்குறீங்க? தப்பு பண்ண நடேசனை எப்படி அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் நடேசனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணி இங்கே இருக்கக்கூடியவங்களை, ஆதரவற்றவங்களை நல்ல ஒரு அனாதாசிரமத்தில் கண்டிப்பாக நாங்கள் சேர்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட்ஸையும் கவர்மெண்ட் மூலமாக அந்த அனாதாசிரமத்துக்கே நாங்கள் கொடுக்கலான். மேடம், நீங்களே பேசுகிறீங்க, சார் இது சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லிட்டு பேனாமலையில் இருந்து வாணி எஸ்பியை பார்த்து, சார் அப்போது வள்ளி அண்ட் நடேசனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சார் ஆகும்? அது பேனாமலை பத்திரிகை நிபுணர் தான், அது வாணிதா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எஸ்பி அதையும் நாங்கள் கவர்மெண்ட்டில் எப்படியாவது மாற்றி அனாதாசிரமத்துக்கு தான் கொடுக்க பார்ப்போம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சொல்லிட்டு எஸ்பி அங்கேருந்து நகர்றாரு. அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு மதியம் எஸ்பி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நான் பண்ணது தப்பா சார், நீ பண்ணது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேமா, ஆனால் நீ எதிர்த்திருக்கிற ஆள் பெரிய ஆள். யார் சார் பெரிய ஆள்? என்னை விட கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க எனக்கு பெரிய ஆள். அப்போ அவங்களுக்காக எல்லா தப்பையும் நான் மறைக்கலாமா? இது நாள் வரைக்கும் எல்லாத்துலேயும் துணை நின்னீங்க, இந்த ஒரு கேஸில் அவங்க பக்கத்தில் சாஞ்சிட்டீங்க தானே. மதி, உனக்கு சொன்னால் புரியாதுமா, நாம் இந்த ஃபீல்டில் கடைசி வரைக்கும் இருக்கணும், குடும்பம் குட்டியை பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். அப்போது நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நாலு குடும்பம் நாசமாக போனால் பரவாயில்லன்னு சொல்கிறீங்களா? உனக்கு சொன்னால் புரியாதுமா, இப்போ இந்த கேஸ் இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இதுக்கு மேலே வேறு வழி இல்லை. நடேசனை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, கலெக்டர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி சார். சார் சொல்லுமா, கேஸை ஒரே நாளில் முடிக்க சொன்னீங்க, ஒரே நாளில் முடிச்சிட்டமா? மதி சொன்ன உடனே அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு சின்ன புன்னகையோட கிளம்பி போகிறாரு எஸ்பி. அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள் நேரமாக நேரமாக கலைஞ்சு போகுது. கடைசியாக பக்கத்தில் வந்த அசோக் மதியோட கையை பிடிச்சி, சூப்பர் மேடம், கடைசி நேரத்தில் சூப்பர் பிளான் போட்டீங்க, உனக்கு தான் அசோக் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் உன் பத்திரிக்கையிலேருந்து வரல அப்படின்னா இந்த கேஸ் வேறு மாதிரி ஆயிருக்கும். சரி, எனக்கு லேட்டாச்சு, அந்த ரெண்டு பசங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதே மாதிரி நடேசன் எங்கே இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க மேடம், நடேசனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வாரம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மதி. அந்த நேரத்தில் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மதியோட ஹஸ்பண்ட் அவங்கள கூப்பிடுறாங்க. மதி என்னங்க இங்கே வா. கூப்பிட்டு வந்து பார்க்கும் பொழுது பேனாமுனை தொலைக்காட்சியில் நியூஸ் வாட்சிட்டுருக்கிறாங்க. வால்வு அனாதிலயத்தில் நடந்த கொலைகளுக்கு காரணமாக இருந்த நடேசனை போலீஸார் பெங்களூரில் கைது செய்தனர். அவரையும் கோர்ட்டில் ஆர்ஜர் செய்து அவருடைய அத்தனை சொத்துக்களையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு அதை அனாதாசிரமத்திற்கு கொடுக்கப்படுகின்றது. வால்வு அனாதிலயத்திலிருந்து அனைவரையும் அனைத்தரசு அனாதிலயத்துக்கு மாற்றி அங்கு அவர்களுக்கான இருப்பிடத்தையும் ஏற்படுத்தி பண உதவிகளையும் செய்ய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கின்றது. இத்தனை கொலைகளுக்கும் துணையாக இருந்த வேதாவின் மாமனார் சக்கரவர்த்தியும் போலீசார் கைது செய்தனர். சக்கரவர்த்திக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் நடேசனுக்கு இரண்டு ஆயுள் தண்டனைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாழ்வு அனாத இல்லத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் துணிச்சலாக கண்டுபிடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த இன்ஸ்பெக்டர் மதிக்கும் சப் இன்ஸ்பெக்டர் கதிர்க்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றது நீதிமன்றம். அத்துடன் இதற்காக போராடி போலீசுடன் துணை நின்று உண்மையை வெளியிட்ட நமது நிபுணர் அசோக்குக்கும் பாராட்டுக்கள். சொல்லி முடிச்ச உடனே அங்கிருக்கிற மதியோட ஹஸ்பண்ட் பிள்ளைகள்லாம் கை தட்டுறாங்க. இன்னொரு முறையும் என்னுடைய பொண்டாட்டி போட்டோ டிவியில் வந்துடுச்சு சொல்லிட்டு மனைவியை கை கொடுத்து பாராட்டுறாரு.
மதியோட ஹஸ்பண்ட். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்கறதுக்கு மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.